அவரே நமக்கு ஜீவனும் பலனும் ஆரோக்கியமா இருந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஒன்று ஒன்றாய் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அமைந்த ஆராதனையை முற்றிலுமாய் பொருட்படுத்தினத்தை ஆசீர்வதித்து ஆவிக்குரியதாய் நமக்கு பிரயோஜனமாய் மாற்றி தர முடியா நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாமத்தில் வருகிற சுவாமி, ஆண்டவரே ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறங்க தாவே, தெய்வம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க முடியா ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்களை சீக்கிரமா தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அனுரே
காரியங்களோடுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தரைகளிலேக்குங்கத்தாவேளை வாக்கி செய்யுங்க தாவே, விசாரங்களிலேக்குங்கத்தாவே, ஏதல் கொடுங்க தாவேதலை கொண்டு வாருங்க தாவே. நம்முடைய பாடல்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கும் முடியாக, ஆவியோடும் கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாக. நாம் பாடும்போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஜோமனுவோம். ஆவியோடும் கருத்தோடு உண்மை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தாவே. பாடுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபதாருங்க தாவே. எல்லாம் சரியான விதத்துல ஆண்டவரு கிருபை நாள் நிறைத்து உபயோகப்படுத்துங்க தாவே. எங்களுடைய உதடுகளை நீர்மிட்டு கொண்ட ஆத்மா அவங்க பிரித்து மகளனுமே, கத்தர் செய்த நன்மைகளை, கத்தர் செய்ய போற காரியங்களை, வாக்கு தத்தங்களை ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்க முடியாக. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக. ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் வல்லமையோடு இறங்கணுமே கத்தாவே, அதிகாரத்தோடு இறங்கணுமே கத்தாவே, உரிமையோடு இறங்கணுமே கத்தா. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால நிறைக்கணுமே, சரீரங்களை உயிர்ப்பிக்கணுமே. ஷபானா காத்தி கானியா ரபானா ஆண்டோரே, உள்ள ஒரு உள்ளங்களை தேவன் பின்னால நிரப்பப்படட்டும், தேவன் பின்னால நிரப்பப்படட்டும், கத்துடைய வல்லமை நிரப்பட்டும் ஐயா. ஓ ரபாலா ரபாலா கர் ரபா கர் ரபா கர் ரபா ரபா கர் ராதினா நிமானா கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. ஜோமனுவோம். பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே, உமை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே. வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. காலவேளையில தம்முடைய சிங்காசனத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ண முடியாய், கர்த்தருடைய வார்த்தை ஜனத்துக்கு ஏற்றமாய் பரத்திலிருந்து அனுப்பப்பட முடியாய். ஜோமனுவோம். தேவரே, நீர் பேசும் ஆலோசனை வெளிப்படுத்த நடக்க வேண்டிய வழியிலே காட்டி கொடுங்க தேவை.
உன்னதமான வழிபாடுகளோடு வாக்குவலங்களோடு பொதுக்க ஆணவரத்தோடு அறிவுள்ள தோசனங்கள் ஞானத்தோட தோசனங்கள் கல்விமானினா ஒடுக்கிற வெள்ள வார்த்தைகள் ஜீவன் வல்லமிழதா இருவரை கருக்குள்ள பட்டயமாய் ஜனங்களிலிருந்து எங்குத்தப்படுத்துகிறதா உணர்வதுக்குதா யாரில் இருக்குதா எழுப்புறதுக்குதா சீவனிலிருந்து வேலை வெளிப்படணுமே எரிசிலிருந்து வசனம் வெளிப்படணுமே மலையை போல பணியை போல உதயசம் வசனம் எங்கள் மத்தியில் பொழியணுமே கண்மலையை விட்டைங்க சம்மட்டியாய் அவினாலும் பலத்தினாலும் அக்னினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தணுமே ஓ ஓ ரபா கத்து 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 ரபா
அல்லேலூயா 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 வார்த்தை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம், சுகம், ஆரோக்கியத்தினால் கர்த்தர் நிரப்ப முடியா ஜோமனுவோம். உடைய சன்னிதானத்தில் வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அகலங்களை மாற்றுங்க தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றி உம்முடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உம்முடைய வார்த்தையினால குணமாக்கும் ஆண்டவரே. ஓரபாலா கஷபாலா தீரபானியா ராதிராபாலா கரபக்கரபாலா கதிகாராமானியா ரிதனாமானியா ரிஷாபாலா பாராபாலா பாராபானியா. ஆமே. விசாசு, பொல்லாத ஆவிகள், விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும் பொழுது கர்த்தர் அந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டிட முடியாது ஜோ மனுவோம். சாசின் கிரியைகளை அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே. எல்லா அந்தகார வல்லமைகளையும் சிதறடியும் கத்தாவே. ஜனங்களை வீட்டெடுக்க முடியா ஜபிக்கிறோ. ஆமா. கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்களை மாற்றி இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியினால முடிசூட்ட முடியாது ஜோ மனுவோம். இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியை தருகிறவர் நீர் ஒருவரே. கடந்து வர ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்திக்க முடியாக, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் விசாரித்து ஆசீர்வதி அனுப்ப முடியாது ஜோ மனுவோம். ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், தேவைகளை சந்தியும், அவர்களை விசாரியும், அவருடைய தேவைகளை சந்தியும், வேண்டியிருக்கும் பதிலையும் விசாரி ஆசீர்வதியும். அவங்க நடக்கணும், நாமும் மையப்படணுங்க தாவே, நாமும் மையப்படணுங்க தாவே. ஆமென். இந்த காலை வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஜோ மனுவோம். ஆசீர்வாதங்களை பொழிய முடியாது. எல்லமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலங்கத்தில் ஆவிக்குள்ளாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குணமாக்கு வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாக எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீர் ஆவிக்குள்ளாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும், உம்முடைய வார்த்தைகளுக்கு தாவே எங்களை நோக்கி வரும்படியாய் மன்றாடுகிறோம். கடந்து வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம்.
கிருபை அல்லவோ எல்லாமும் கிருபை அல்லவோ மலைகள் நிலைகள் மாறி பர்வதம் பெயரும் மலையால் கிருபை என்னை அனுப்புவதே நித்தியமோ மலைகள் நிலைகள் மாறி பர்வதம் பெயரும் மலையால் கிருபை என்னை அனுப்புவதே நித்தியமோ அசையா சீயோனாக நிலைத்தோங்க சீகுவீ அசையா சீயோனாக நிலைத்தோங்க சீகுவீ கிறிஸ்துவே நீர் ஒருபோதும் கைவிடு என் தலையிலே
மகனே இயேசுவே பிங்கு மீச்சிடா, விசுவாசத்தில் தைரியமாய் முன்னேறி போயிடா. சகோதரே இயேசுவே பிங்கு மீச்சிடா, விசுவாசத்தில் தைரியமாய் முன்னேறி போயிடா. பிரத்யாசையாளரும்
உள்ளங்கள் உயிர்
சியோன் எருசலேம் ஆயத்தமோ தேவா சீக்கிரம் சேர்த்திட வந்திடீரோ. சியோன் எருசலேம் ஆயத்தமோ தேவா சீக்கிரம் சேர்த்திட வந்திடீரோ. பார்த்து பார்த்து
ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதியே, ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதியே, ஜீவனில் நானும் நாளுகள் செய்யவே ஜீவனால் நடத்திடும் ஜெயமா, ஜீவனில் நானும் நாளுகள் செய்யவே பிரியமானவர்களே, ஆராதனையினுடைய இந்த பகுதி தான் மிகவும் முக்கியமான பகுதி. இதைத்தான் நம்முடைய ஜனங்களில் அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த நேரத்தில் இங்கே இருப்பதில்லை, ஒரு சிலர் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறது இல்லை. இதுதான் ஆவியானவரும் நீங்களும் தனித்தனியாக இடைபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆமே, கர்த்தர் உன்னோடு பேசக்கூடிய நேரம், நீ அவரோடு மனம் விட்டு பேசக்கூடிய நேரம், கர்த்தர் உன்னை தொடக்கூடிய நேரம், நீ சுகமாக்கப்படக்கூடிய நேரம், கர்த்தர் உன்னை கரணிட்டு தூக்கி எடுக்கிற நேரம், உன்னை சீர்படுத்தக்கூடிய நேரம் இதுதான், கிருபையினால் அலங்கரிக்கிற நேரம் இதுதான். ஆமென். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். உன்னுடைய வேதனைகளை நீ கர்த்தரிடத்தில் சொல்லலாம், அவர் அதை புரிந்து கொள்வார், அதற்கு பரிகாரம் செய்வார். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க உங்க புருஷன்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுடைய புருஷன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. உங்களுடைய மனைவியிடத்துல ஷேர் பண்ணுங்க, அவள் உன்னை மதிக்கிறதே இல்லை. உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய உண்மையான நிலவரம் அவர்களுக்கு புரியாது. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னா உங்களுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது. ஏன், சில நேரங்களிலே ஊழியர்களிடத்துல போய் சொன்னால் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தேவனிடத்துல ஷேர் பண்ணுங்க, உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி பழகு. ஆமென்.
கர்த்தர் தான் அதற்கு பரிகாரி. அவருக்கு தான் அதனுடைய அஸ்திபாரம் தெரியும், அவருக்கு தான் அதனுடைய வேர் தெரியும், அவருக்கு தான் உண்மை புரியும், அவருக்கு தான் இருதயத்தின் ஆழம் தெரியும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமென். மனிதர்கள் கைவிடும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு இருதயத்தில் வேதனைப்படுவான் என்று அவருக்கு தெரியும். ஏன் தேவனே கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றும் அவருக்கு புரியும். கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிதாவினால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்தார். சிலுவையிலே ஏனென்ன கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். ஆன அப்படினால் அப்படிப்பட்ட பாதையில் போகிற மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். சீசர்கள் தன்னை விட்டு ஓடி போன பொழுது மனிதர்கள் கைவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு புரியும். ஆமென். உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய ஆச்சாமை, உன்னுடைய இயலாமை கர்த்தருக்கு புரியும், தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. 2 நிமிடம் முழங்கால் படியிட்டு உன் வேதனையை கர்த்தரிடத்தில் சொல்லு. இந்த ஆராதனையிலே அதற்கு பரிகாரத்தை தெய்வம் உண்டு பண்ணட்டும். Hallelujah, 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 hallelujah. Ribala bari bala bari mana samana mani araba raba. Shila bala bala bari bala bari bala bari bala bari bala bari bala 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 bala. Shila bala bala bari bala bari bala bari bala bari bala bari. Ribala bari ala bala 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 bala. Amen. தனக்கு பிள்ளை இல்லை என்பது உலகத்துக்கே தெரியும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்றது எல்லாருக்குமே தெரியும். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் அவள் புருஷனிடத்தில் அழுவாள், சக்களத்தினிடத்தில் அழுவாள், மற்ற ஜனங்கள் மத்தியில் அழுவாள். என்னை இப்படி நடத்துகிறாங்க, இப்படி பேசுறாங்க, என் நிலவரம் இப்படி இருக்குன்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவா. ஆனா ஒரு நாள் அவள் தேவனிடத்தில் சொன்னாள், அன்றோடு அவளுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. இன்றைக்கு நீ முழங்கால நின்று நீ கதறிக்கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ வெளியரங்கமாக அமைதியாக இருந்தது போல் ஒரு தோற்றம். உன் உள்ளம் கதறுதலை கர்த்தர் காண்கிறார். ஒன்றை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை புறப்படுகிறது. ஆமென். தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம், பிரைஸ் ஹிம், பிரைஸ் ஹிம், பிரைஸ் ஹிம், பிரைஸ் ஹிம். Hallelujah, hallelujah. Ora bakati rabania. Tuda bakara bakatara. Hallelujah. Rekamana bana kashanae. Rikamina mani ankara thikara wala niana. Hallelujah. Haramania rabana. Hallelujah, hallelujah, hallelujah. Ane samankara mahaniara. Amen. Un jabathai devan thalla maattar. Un jabathai devan purakkanikka maattar. Irudayam norungundavargalukku avar samibamai irukkirar. Nee kekkira vinnappam அரிதான விண்ணப்பமாக இருக்கலாம். உன் அறிவின்படி அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், நடக்க கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் இதை செய்யலாமே என்ற ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது. ஆம், தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் இதை உனக்காக செய்து தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன்.
அல்லேலூயா. ஹிலாவாலா காத்து ஹிலாவாலா ஷமானி ஹிலாவாலா காத்து நகரமானி ஆராத்திரா. இதுவரை நீங்கள் போராடி பிரயாசப்பட்டு நடக்காது நடக்க கூடாது இது கிடைக்காது இது இனி இப்படி அமையாது இனிமேல் இது கிடைத்தும் பயனில்லை அந்த நிலவரத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி இருந்தால் இப்ப கண்களை மூடுங்கள். ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும், அதை மட்டும் நீங்க விசுவாசிங்க. ஆமா, உன்னை அழைத்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஆமென். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் கேட்டான், ஆண்டவரே ஒரு அடையாளம் எனக்கு தரணும்னா என்னன்னு கேட்டார். பனி பெய்து இல்லையா பூமியில, நான் ஒரு தோல் போடுறேன் அதுல மட்டும் பெய்ய வைங்க, முழு உலகத்திலையும் பனியை பெய்யக்கூடாதுன்ட்டான். உடனே தேவன் அதை அப்படியே செய்தார். முழு உலகத்திலையும் பனி பெய்யல, இவன் போட்ட தோல்ல மட்டும் பனி பெஞ்சது. காலையில எழுந்திரிச்சு அதை பிழிஞ்சு பார்த்தான், இப்படி ஒரு காரியம் நடக்குமா? அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுல தண்ணி ஊத்திருப்பாங்களோ, ஏதோ நடந்திருக்குமோ, ஒருவேளை ஈரம் ஆயிருச்சோ. அப்ப அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவர் இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யக்கூடாது, முழு தேசத்திலும் பனி பெய்யணும்னு சொன்னான். அடுத்த நாள் பார்த்தா அது காஞ்சி போயிருந்துச்சு, முழு தேசமும் பனியினால் நிறைந்திருந்தது. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? நீ என்ன கேட்டாலும் அதை தேவன் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பிசாசு சொல்றானோ அது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு சொல்றானோ அதெல்லாம் முடியும். ஆமென், 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 ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்கள். இங்கே முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்குள் எலியாவின் ஆவி இருக்கிறது. உங்களில் ஒரு சிலருக்குள்ளே செருபாபேலின் அபிஷேகம் இருக்கிறது. ஒரு சிலருக்குள்ளே எலிசாவின் ஆவி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு செருபாபேலாய், ஆமென். புதிய ஏற்பாட்டு அன்னாளாய், ஆமென். புதிய ஏற்பாட்டு தெபோராளாய், ஆமென். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் உன்னை வல்லமையுள்ள கருவியாய் மாற்ற விரும்புகிறார். உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள். ஹல்லேலூயா. உன் அபிஷேகமே உன்னை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக அக்னியை இறக்க உன்னால் முடியும். செருபாபேலின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதம் அப்படியே சமபூமியாய் மாறும். ஆமென். அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாதே. ஆமென். உனக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆமென். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. பர்வதங்களை மிதித்து ஓ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும் அபிஷேகம். தவலா திதவலா 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 திதவலா. ஆம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பிறகு, ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பிறகு உன்னால் அபிஷேகத்தினால் நிரம்ப முடியவில்லை, உன்னால் ஜெபிக்க முடியவில்லை, உன்னால் விழித்திருந்து போராட முடியவில்லை, நீ விரும்புகிற வண்ணம் விசுவாசத்தில் முன்னேறி போக முடியவில்லை, உன் பிரதிஷ்டையை
வருடக்கணக்கா நீ காத்து கொண்டு வந்தாய். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்கு பின்பு உன்னால் உன் பிரதேசத்தில் நிலை நிற்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டம் இந்த மந்தையிலே போராடி கொண்டிருக்கிறது. யார் அவர்கள்? ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு, சில சம்பவங்களுக்கு, சில நிகழ்ச்சிகளுக்கு, சில சூழ்நிலைகளுக்கு பிறகு எனக்கு ஜெபிக்க முடியல, போராட முடியல, நான் ஏதோ ஒரு தடையை உணர்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் மேல் இருக்கிற அந்த அந்தகாரம் நீங்க போகிறது. உன் மேல் இருக்கிற அந்த சத்ருவின் பிடி இப்பொழுது தளர்ந்து போக போகிறது. உன் மேல் இருக்கிற அந்த அந்நிய வல்லமையின் ஆதிக்கத்தை கர்த்தர் வேரோடு பிடுங்க போகிறார். ஆமென். இனிமேல் நீ ஜெபிப்பாய். ஹல்லேலூயா. இனிமேல் நீ தரிசனங்களை காண்பாய். இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசுவாய். சத்திருவாலே சகிக்க ஒன்னாத எத்தனையோ துன்பமும் வந்திடினோ. சத்திருவாலே சகிக்க ஒன்னாத எத்தனையோ துன்பம் வந்திடினோ. எல்லாரும் கத்தரை துதியுங்கள். அந்தகார கோட்டைகள் விழட்டும். எரிகோவின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். சத்ருவின் மதில்கள் உடைக்கப்படட்டும். தடை செய்கிற ஆவிகள் விழுந்து ஓடட்டும். உன்னுடைய துதியின் ஆயுதத்தை உபயோகப்படுத்துயா. சில காரியங்களை வெறுக்கும்படியாக, சில காரியங்களை விட்டுவிடும்படியாக, சில காரியங்களில் நீ ஒதுங்கி நிற்கும்படியாக,
நான் உன்னோடு அநேக விஷயம் பேசிக்கொண்டே வருகிறேன். உன்னை பிரதிஷ்டையில் ஒரு வல்லமை உள்ளவனாக மாற்ற முடியாய், நான் வாஞ்சிக்கிறேன். நீயும் அதை வாஞ்சிக்கிறாய். கர்த்தருடைய கரத்தில் ஒரு ஓங்கிய புயம் போல ஆண்டவருடைய ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று நீ பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறாய். நானும் உன்னை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும்படியாக, அநேக காரியங்களை வெறுக்கும்படியாக, விட்டுவிடும்படியாக, விட்டு ஓடி வரும்படியாக நான் உனக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். நாட்களை பயன்படுத்த நான் உன்னை என் கரங்களில் எடுக்கட்டும். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுப்போம் பிரியமானவர். ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம், ஒரு சில நிமிடங்கள் தான் அபிஷேகத்துக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. ஆமென். மகிமை ரட்சகா துதிவோ மக்கென்றோ சேட்டு நேன் மீட்டு தரினார். மகிமை ரட்சகா துதியோ மக்கென்றோ சேட்டு நேன் மீட்டு தரினார். துதி பேரும் நாயில் முன்னுவதும் நந்தியோட நிபணிந்து இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது நீங்கள் பரலோகத்தில் கால் எடுத்து வைத்தாலும் ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்கலாம், ஒரு கூட்டத்தை நீங்கள் காணலாம். அந்த சத்தம் என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. அதை முழங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு ஆறு செட்டைகள், ரெண்டு செட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டார்கள், இரண்டு செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டார்கள், இரண்டு செட்டைகளால் அவர்கள் பறந்து கொண்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னார்கள். ஆமா, கோடிக்கணக்கான தூதர்கள் விழுந்து சாத்தானாய் பாதாளத்தை சுதந்திரித்துக் கொண்ட போது கிருபையினால் நிற்கிறோமே என்று சொல்லி, தேவ சமூகத்திலே தங்களுக்கு நிற்க தகுதி இல்லை என்று சொல்லி தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டவர்கள், அந்த மகிமையின் பிதாவை தரிசிக்க தகுதி இல்லை என்று சொல்லி தங்கள் முகங்களை மூடிக்கொண்டவர்கள், ஒரே வார்த்தை தான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ, எத்தனை பேரை தேவன் தள்ளி இருக்கிறார்,
உன்னையும் என்னையும் நிலைநிறுத்தி இருக்கிறார் கிருபை. தேவனை ஆராதிக்க நம்முடைய வாழ்நாளில் தந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்துவது அதை விட பாக்கியம், அபிஷேகத்துல களி கூறுவது அதை விட பாக்கியம். இந்த அனுபவங்கள் எல்லாம் ஈவாய் இந்த கூட்டத்தில் தெய்வம் தந்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலவேளை சமூகத்தில் வந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தும் முடியாக தந்த மாப்பிள்ளை கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூட்டத்தின் கர்த்தாவை தொடக்கம் முதல் நேரம் வரை இந்த மகிமை பிரசன்னத்தின் அசைவாடுதலுக்காக ஆவியாண்டே கிரியைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி அபிஷேகித்து பலப்படுத்தி ஆண்டவரே மற்றும் ஆயக்கர்த்தா எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தா எங்கள் மத்தியில் வந்து நல்ல போதகராக ஆலோசனை கர்த்தாவே நீ தம் வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பல விதமான பாரத்தோடு பிரச்சனையோடு கவலையோடு துக்கத்தோடு மனம் உடைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே வந்திருக்குதான்னு ஜனங்களை ஆண்டவர் உள்ளந்திரங்கள் ஆராய்ந்து தேவன் ஒரு நிலவரங்களை கேட்டவாறு உங்க வார்த்தைகளையும் வசனங்களையும் அனுப்பி தந்து ஆசீர்வதித்து பேசி சந்தோஷிப்பித்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே உடைய ஜனங்கள் கடந்து போகும்படியாக கர்த்தாவை நீ அருள் செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். பிசதான உடைய மகனை கர்த்தாவே கரங்களில் எடுத்து வல்லமையாக பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே சபைக்கு தேவையான உடைய ஆலோசனையும் வார்த்தைகள் ஆகாரத்தை பலமுள்ளதாக நீர் அனுப்பி தருவது மாத்திரமல்ல சத்தியத்தோடு கிருபையை அனுப்பி தந்து அவைகளை அனுபவமாக்கும் அடியார்களுக்கு கிருபை தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வலிமையாக பிரயோஜனப்படுத்தி உமக்குள்ளாக மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் சகல பசுவாங்களா அந்த காலை நேரத்தில் நடத்தப்படுகிறதான எல்லா ஆராதனை கர்த்தா முற்றிலுமாக பொருட்படுத்தி நடத்தி தந்து நாம தமக்கும் படுத்தும் தொடர் நடக்கிற ஊழியங்கள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக பொறுப்பிடும். ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து வாரம் முதல் ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு சமாதானத்துக்குள் நடத்தும் வருகை நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெப கேளும் பிதாவே. ஆமென். Return, return, ye sons of Zion, wake up, ye daughters of Jerusalem, for the Lord has heard all your sighing and your groaning and has come to set you free. Spread the tidings over every hilltop, tell it to the men on the towers, God has come down to fight for Mount Zion. He has come to set the captives free. Return, return, ye sons of Zion, wake up, ye daughters of Jerusalem, for the Lord has heard all your sighs and your groaning and has come to set you free. For the Lord has pardoned your transgressions and your days of sorrow are ended. Now these dry bones shall stand as an army, and your enemy shall be ashamed. Return, return, ye sons of Zion, wake up, ye daughters of Jerusalem, for the Lord has heard all your sighing and your groaning and has come to set you free. Lift your eyes and see the world around you. Though the fields are ripe for the harvest, many nations shall come to your glory, and your ruin shall be raised again. Return, return, ye sons of Zion, wake up, ye daughters of Jerusalem, for the Lord has heard all your sighing and your groaning and has come to set you free. See his army march again to Zion. See their mourning turn into dancing. See their bridegroom as captain before them, going forth to give them victory.
Return, return, ye sons of Zion. Wake up, ye daughters of Jerusalem. For the Lord has heard all your sighing and your groaning, and has come to set you free. Rise, O church, to meet your King and Savior. Listen for the sound of the trumpet. Lo, he comes to gather his people. In a moment he will take you home. Return, return, ye sons of Zion. Wake up, ye daughters of Jerusalem. For the Lord has heard all your sighing and your groaning, and has come to set you free. Hallelujah. You may be seated, please. God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. 89வது சங்கீதம் 15வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். And Psalm 89 verse 15, let us hear once again. 89வது சங்கீதம் 15வது வசனம். Blessed is the people that know the joyful song. They shall walk, O Lord, in the light of thy countenance. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். Blessed is the people that know the joyful sound. உலகத்தில் பலவிதமான சத்தங்களை நாம் கேட்கிறோம். And we are able to hear many kind of sounds in the world. பலவிதமான சத்தங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. And there are diverse sounds found in the world. வானத்திலிருந்தும் பலவிதமான சத்தங்கள் உண்டானதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. Even the Bible is representing and many kinds of sounds are found from heaven. நாம் சும்மா இருந்தாலும் இந்த சத்தங்கள் பல இடங்களில் இருந்து தொனித்துக் கொண்டே இருக்கும். Even when we remain silent or we pick our quiet and many sounds are thundered from heaven. நீங்க எங்கயாவது அமைதியான ஒரு இடத்தை தேடி போனீங்கன்னா அங்க காற்றின் சத்தமாவது வந்துகிட்டே இருக்கும். When you are seeking for the quiet place, even there, and you will hear the voice or sound of the air. மனித சத்தங்கள், and the sound of a man, மிருகங்களின் சத்தங்கள், and sound of beasts, காற்றின் சத்தங்கள், sound of air, மிஷினரியுடைய சத்தங்கள், sound of missionaries. இப்படி பல விதங்களிலுடைய சத்தங்களை நாம் பூமியிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். And likewise and many kinds of sounds we are hearing in this world. இவைகளுக்கு மத்தியிலே இங்கே ஒரு வேதம் சுட்டி காட்டுகிறது. கம்பீர சத்தம் என்ற ஒரு சத்தத்தை சுட்டி காட்டுகிறது. Among all these sounds the scripture is depicting or representing a joyful sound. இந்த கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், இல்லாவிட்டால் கேட்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். And blessed is the people that know or hear the joyful sound. இது கம்பீர சத்தம் என்கிறதான அறிவு இருந்தாதான் நாம் அதுக்கு செவிசாய்ப்போம். So when we have the knowledge of the joyful sound and we will hearken to it. பிசாசு கூட தன்னுடைய சத்தத்தை பல இடங்களில் துணித்துக் கொண்டே இருக்கிறார். Even the Satan is also making a sound to pick up the program in many ways. ஒரு சிலர் தங்களுடைய காதுகளில் ஒரு அந்நிய சத்தம் கேட்கிறதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். And many are keep telling that and they are hearing the strange voice or strange sounds. இன்னைக்கு பூமியில பலவிதமான சத்தங்கள் கேட்கிறது. In the earth there are various kinds of sounds are heard. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள், என் ஆடுகள் என் ஜனத்தை, என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்கிறார். And Jesus is telling that my sheep and my people will hear my voice. அது அந்நிய சத்தத்துக்கு செவி கூடாது என்று அவர் சொல்கிறார். And he is telling that and you should not hearken to the strange voice. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில திடீரென்று பயங்கரமான சத்தம் உண்டானது. And one who was attacked with his mental and they were heard as a voice in the hospital. மூன்று பைத்தியக்காரர்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருந்தாங்க. And they locked the three men in a particular room. அவங்களுக்கு மருந்து கொடுக்க போனதான நர்ஸ் கத்திட்டா. And the nurse who was taking medication and she shouted. பயங்கரமான சத்தம். And it was a terrible voice. அத கேட்ட டாக்டர்ஸ் அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் பயந்து போய் இந்த மூணு பேரும் ஏதோ பண்ணிட்டானுங்க போல இருக்குன்னு எல்லாரும் ஓடி வந்தாங்க. And hearing the sound and all the doctors and all the laborers in the hospital and they came running towards the room. வந்து பார்த்தபோது when they came and visit அந்த மூணு பேர்ல ஒருத்தன் தனியா இருக்கறான், மற்ற ரெண்டு பேர் தனியா இருக்கறாங்க. So among three and the one was among three and another was sitting. அந்த தனியா நிக்கிற ஆளை பாத்தீங்கன்னா the one who was standing alone he looked ரெண்டு கண்ணும் புடுங்கி தொங்கிட்டு இருக்கு. And two of the eyes lids were open. அத பார்த்து தான் அந்த நர்ஸ் கத்திட்டா. And looking that and nurse shouted. அப்படியே ரத்த கோரையில அந்த ஆள் அப்படியே நிக்கிறான், ரெண்டு கண்ணு தொங்குது கீழே. And blood was shedding from his eyes and both the eyes were flowing down. அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. And he do not know what to say. அப்ப அந்த ரெண்டு பேரும் நின்னாங்க, அவன்ட போய் கேட்டாங்க, ஏய் என்ன பண்ணியது, என்ன நடந்துச்சு. And the both were standing aside and they asked and what did you do and what happened to him. அதுல ஒருத்தன் சொன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன்தான் சொன்னான். And one said I did nothing and he only done something to him. அவன போய் கேட்டாங்க, என்ன 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 நடந்துச்சு. And he asked him and what happened to you. என் காதுல ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. I heard some voice
voice in my ears. அவன் கண்ணை புடுங்கு, அவன் கண்ணை புடுங்கு, அவன் கண்ணை புடுங்குன்னு நான் புடுங்கிட்டேன். And go and pluck his eyes, and I was hearing the voice, so I plucked his eyes. என்ன சத்தம் கேக்குது பாத்தீங்களா? And see what kind of voice of him. இன்னைக்கு சில விசுவாசிகள் சொல்றாங்க, சூசைட் பண்ணுங்கற சத்தம் எனக்கு கேக்குதுன்னு. Even today many of the believers, some of the believers are telling that I hear the voice to commit suicide. இப்படிப்பட்ட அந்நிய சத்தங்கள் கேக்குற இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The place or the earth where we are hearing the strange voice and we are residing this earth. சபையிலே கூட நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். Even in the church and you can hear the voice of the Lord. பாடலின் சத்தத்தை கேட்கலாம். You can hear the voice of the song. மனவாளனுடைய சத்தத்தை கேட்கலாம். And you can hear the sound of the bridegroom. மனவாட்டியின் சத்தத்தை கேட்கலாம். You can hear the sound of the bride. ஆடல் பாடல் சத்தத்தை கேட்கலாம். And you hear the sound of the dancing and singing. இப்படி பலவிதமான சத்தங்களை பத்தி பைபிள் பேசுகிறது. The Bible is speaking about various kinds of sounds. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே இன்னொரு ஒரு சத்தம் இருக்கிறது. Among all these things there are another noise. அது என்ன சத்தம்? And what is that noise? அது கம்பீர சத்தம். And that is a joyful sound. நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, when you read in the prophetical books, இந்த பலவிதமான சத்தங்களுடைய பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And various kinds of the sounds are mentioned in the prophetical books. மனவாளனின் சத்தம். And the bridegroom sound. மனவாட்டியின் சத்தம். The sound of the bride. ஸ்தோத்திர ஜெபம். The sound of praising. ஆடல் பாடலின் சத்தம். And sound of dancing and singing. அப்படி ஒரு வசனம் தெரிஞ்சவங்க எடுத்தீங்கன்னா பாருங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட வசனம் உங்களுக்கு கையில இருக்கான்னு பாருங்க. ஒரே ரெண்டு இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Two places and these things are mentioned. எந்த சத்தம் உனக்கு கேக்குதுங்கறத இப்ப முக்கியம். Now it is very important and what noise are you hearing? ஒரே வசனத்துல இவ்வளவு சத்தமும் வரும். So in a single verse all the voices are heard. வாசிங்க. எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும். எரேமியா 33:11. 33:11 of Jeremiah. மனவாளனின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரபடிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன சத்தங்கள் என்று பாருங்க. See what are the voices are heard. களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மனவாளனின் சத்தம், மனவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரபடிகளை கொண்டு வருவதின் சத்தம், இவைகள் எல்லாம் கேட்கப்படும். The voice of joy, the voice of gladness, the voice of bridegroom, the voice of bride, and the voice of them saying the praise of the host, and the voice that sacrifice the praises of the host are heard in the church. ஆனால் ஒரு டைம் வரும், இந்த சத்தம் எல்லாம் தப்புன்னு ஓஞ்சிரும். அதுதான் கம்பீர சத்தம். கேட்ட பிறகு இந்த சத்தம் எல்லாம் பிரேக் ஆயிடும். But when time comes when the joyful sound is heard and this noise or this voice will be stopped. எரேமியா 16:9 நீங்கள் அதை பார்க்கலாம். You can see in book of Jeremiah chapter 16 verse 9. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மனவாளனின் சத்தத்தையும் மனவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று. ஒரு நாள் வரும், எல்லா சத்தமும் நின்றோம். ஏன்னா கம்பீர சத்தம் கேட்ட பிறகு சபைக்கு என்ன கிடையாது? இந்த பூமியில இடம் கிடையாது. When one time comes and all the voices will be ceased out because after hearing the joyful sound and there are no more need for all these voices. இந்த கம்பீர சத்தம் தான் எக்கால சத்தம். And this joyful sound is a trumpet sound. இந்த எக்கால சத்தம் தான் வருகையை நம்மை மறுரூபமாக்க கூடிய சத்தம். And this trumpet sound is the thing which make it us to prepare for the coming. இந்த சத்தத்துக்காக தான் நாம் காத்து கிடக்கிறோம். And we all have to wait for the sound. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை காத்திருக்கிறது ஒரே ஒரு சத்தத்துக்காக, அந்த கம்பீர சத்தத்துக்காக. Today the New Testament church is waiting for a single sound and that is the voice of the joyful sound. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை, மனவாளனின் சத்தத்தை அடிக்கடி தீர்க்கதரிசனங்கள்ல, பிரசங்கங்கள்ல கர்த்தர் நேரடியாக பல விதங்கள்ல நம்மோடு பேசுகிறார். And we are hearing the voice of the bride through the prophecy or through the word of God and through many sermons. அதே நேரத்துல மனவாட்டியின் சத்தம், நாம துதிக்கிறது, கர்த்தரை உயர்த்துகிறது, நாம் தேவனை நோக்கி அபிஷேகத்தில் நிரம்புறது, இது மனவாட்டியின் சத்தம். And we are calling unto God, singing, praising unto God and praying unto God, these are the voice of the bride. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சத்தம் இருக்கு. But apart from all these things and there is a voice. அந்த சத்தத்துக்கு தான் நம்ம இப்ப வெயிட்டிங்ல இருக்கிறோம். So we are waiting for that voice. அந்த சத்தம் வித்தியாசமான சத்தம். That voice is different voice. அது மகிழ்ச்சியின் சத்தம் மட்டுமல்ல. That is not only the voice of mirth. அது ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய சத்தம். And that is the voice when able to change a person. இப்ப 100 பேர் போயிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கங்களே. Now 100 are moving in a place. ஒரு குறிக்கப்பட்ட பெயரை சொன்னா அந்த குறிக்கப்பட்ட ஆள் என்ன செய்வான்? பட்டுன்னு திரும்பிடுவான். So when you are calling a particular person and the particular person will turn back. வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க ரிங் டோன் படிச்ச உடனே உங்களுக்கு இந்த பிள்ளை அழுகுதோ இல்லையோ ரிங் டோன் சத்தம் மட்டும் ரொம்ப தெளிவா கேக்குங்க. And when the phone call and ringtone is ringing, when whether the child is crying or not, and you will hear the voice clearly. தொட்டில்ல கிடந்த பொல்ல குழந்தை அழுதா கூட இவங்களுக்கு காது கேட்காது. Even the child was in the cradle and they cannot hear the voice. ஆனா கையில உள்ளதான குழந்தை ஒன்னு இருக்கு,
பெற்காத பெற்றெடுக்காத வாங்கி ஸ்பான்சர் குழந்தை ஒன்னு இருக்கு எல்லாருக்கும். But there are some sponsored child that is in the hands all the times. இது அப்படியே தூக்கிக்கிட்டே அலைவாங்க ரோட்ல. And they will carry it all the times. சமீபத்துல ஒருத்தன் ஒரு பேட்டி கொடுத்தான், எனக்கு செல்லு தான் வைஃப் னு சொன்னான். And recently one gave interview saying that and my cell is wife. எப்படி யாராவது விசுவாசி பையங்க பொண்ணுங்க இருந்தா கல்யாணம் கட்டாத. Is there any believer boy or girl, please don't marry them. ஏனா இப்ப சமீபத்துல லேப்டாப் தான் வைஃப்ங்கற நிலவரத்துல அநேகர் வாழ்கிறார்கள். Because recently they are telling that and this laptop and this mobile is wife and they are living this life. அவன் வந்த உடனே லேப்டாப் தூக்கிட்டு உட்கார்ந்தானா 3 மணி வரைக்கும் உட்கார்ந்திருப்பான். இவ அப்படியே பார்த்து 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 செத்தே போய்டுவா. After coming home, if you are taking the laptop and he will till 3 o'clock and he will use it and by he is watching that laptop and he will be done. நாம் இதில் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, why I am telling this? உனக்கு தேவனுடைய சத்தம் கேட்கலாம், ஆனா கம்பீர சத்தம் கேட்கணும். You may hear the voice of the Lord but you must hear the joyful sound. அது என்ன? தேவனுடைய சத்தம் கேட்கலாம், கம்பீர சத்தம் கேட்கணும். And what is the thing that you will hear the voice of the Lord and must hear the joyful sound? தேவனுடைய சத்தம் உன்னை எச்சரிக்கிறதுக்கு கேட்கலாம். The voice of the Lord will warn you, you can hear it. உன்னை இழுக்கும்படியாக கேட்கலாம். And you can hear it to drag you down. உன்னை சரிபடுத்தும்படியாக கேட்கலாம். Or you can hear it to perfect or satisfy you. தேவனுடைய சத்தம் உனக்கு நியாய தீர்ப்பா கிடைக்கலாம். And the voice of the Lord may be like come like a judgment. ஏனா எல்லாரும் தேவனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible is telling that all will hear to have the time to hear the voice of the Lord. ஆனா கம்பீர சத்தத்துக்குள்ள டிஃபரண்ட் என்னன்னா, அது பர்டிகுலர் ஆளுக்கு தான் கேட்கும். So what is the difference between the joyful sound only for a particular person and they will hear the voice. உன் கூட 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் கிடைக்காது, அந்த 10 பேரும் கரெக்டா இருந்தா கிடைக்கும். And there may be 10 with you and even all the 10 are perfect and they can hear or they will not hear the voice. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. படுக்கையில ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் மறுவ எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படினா யாருக்கு? அப்ப யாரனா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு கேட்டிச்சு, இன்னொருத்தனுக்கு தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். And two will be in the bed and one had hear the voice and one was taken up if so and only one is able to hear the voice. Now அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே சவுல சந்தித்த பொழுது அந்த சத்தம் இவனுக்கு மட்டும் கேட்டது, மற்ற யாருக்கும் கேட்கல. In Acts of the Apostles when the Lord meets Saul only he heard a voice because other not hear the voice. அதை குறித்து பவுல் பின்னாட்களில் பேசும் பொழுது, when Paul was speaking about the latter days, என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன், அவர்கள் ஒளியை மட்டுமே கண்டார்கள், நான் கீழே விழுந்தது மட்டும் தான் பார்த்தாங்க. I hear the voice which I heard and only they saw the light but I hear the voice. அவனுடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தது. And his visitation is different. இப்ப சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, இப்போ எக்கால சத்தம் கேட்டுச்சு. Now the service is going on, now hear the trumpet sound. என்ன நடக்கும்? What will happen? இதே கூட்டத்துல அப்படி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு டீம் பட்டுன்னு மறைஞ்சிடும். And they that are perfect in this group and they will be suddenly disappeared. பக்கத்துல உங்க அக்கா தங்கச்சி நீ இழுக்கலாம், உங்களுக்கு என்ன கிடையாது? இழுக்கிறதுக்கு டைம் கிடையாது. And they that are near your sister or anyone and you cannot draw them. இந்த சத்தம் உன்னை கூப்பிடுறது மாத்திரமல்ல. And this voice not only call you. இந்த சத்தத்துக்குள்ள அந்த சக்தி என்னன்னா transfiguration பண்ணும். And what is the power of the voice or sound is that it will transfigure you. புரியதா உங்களுக்கு? Can you understand? இந்த சத்தம் உன்னை கூப்பிட்டு வா அப்படிலாம் கூப்பிடாது. வான்னு கூப்பிடுறதுக்குள்ள இந்த சத்தம் கேட்ட உடனே நீங்க அப்படி மறைஞ்சிடுவீங்க. And this voice will not tell you come hither and will not tell any things and when you hear the voice and suddenly you will be transformed. அந்த சத்தம் உன்னை இழுத்துரும். That voice will drag you. அது இழுக்க ஆரம்பிக்கிறது போது ஒரு இழுப்புல நீ எங்க போய்டுவே? ஒரு காந்த சக்தி மாதிரி அந்த சத்தம் உன்னை மேல கொண்டு போய்டும். And when you are drawn and like a magnetic power you will be ascended up. ஃளைட்ல எல்லாம் ஏன் ரெண்டு பைலட் வச்சிருக்காங்க? And so why they have two pilots in the flight? அப்படின ஒரு கேள்வி வந்தது. There was a question. அப்ப ஒரு சிலர் சொன்னாங்க, ஒருத்த திடீர்னு சிக் ஆயிட்டா இவங்க பறந்துட்டு இருக்க போதுன்னு சொல்லி. And one fell sick and he will go and continue. ஆனா ஒரிஜினல் கான்செப்ட கேட்டா ஒருவேளை ஒருத்தன் வருகையில போயிட்டா இன்னொருத்தனாவது லேண்ட் பண்ணுவான் அப்படின்னு. The original concept is that one was taken in the rapture and other can continue driving. அப்ப எந்த எதிர்பார்ப்புல அவர் ரெண்டு பேரை வச்சிருக்கான்? See in what expectation that they place the two pilots. இன்னைக்கு நாம் கம்பீர சத்தத்தை கேட்கிற ரெடிக்கு வந்துட்டோமா? Today where we have come to the preparation to hear the trump. ஒரு சிலருக்கு வீட்டுல மனைவி பேசினாலே டென்ஷன் உச்சிக்கு வந்துருங்க. And for some if the wife is speaking and they will come to the peak level. ஒரு சிலருக்கு ஜெப சத்தம் கேட்டா எரிச்சலா இருக்கும். And some when they hear the voice of the prayer and they be tense. ஆனா கம்பீர சத்தம் ஒரு சத்தம் கேட்க போகுது. But there is a voice, a joyful sound which we heard. பழைய ஏற்பாட்டுல கம்பீர சத்தம், புதிய ஏற்பாட்டுல அது எக்காள சத்தம். In Old Testament is a joyful sound, in New Testament it is a trumpet sound. 1 தெசலோனிக்கேயர் 4:16ல பார்க்கும் பொழுது, When you look at 1 Thessalonians chapter 4 verse 16, இயேசு வரும் பொழுது என்ன நடக்கும்னு அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned clearly what comes, what happens when Jesus comes. அவர் வர்றது திருடன போல வருவார். He comes like a thief. ஆனா பர்టిక్యులர் ஆளுங்களுக்கு தெரியும், அவங்க டீமுக்கு எல்லாம் தெரியாது. But only the particular persons and a particular group and they will identify. மூணு சத்தத்தோடு இயேசு வருகிறார். And Jesus comes with three voices. 1 தெசலோனிக்கேயர் 4:16. 4:16 of Thessalonians. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி எப்படி வர்றார் அவரு?
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருகிறார். And the Lord comes with a shout. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருகிறார். And he comes with the voice of the archangel. தேவ எக்காளத்தோடு வருகிறார். And he comes with the trump of God. இதைத்தான் ஒன்னு குருந்தியர் 15ல பார்க்கும்பொழுது. And this is what when we look at 1 Corinthians chapter 15. அங்க பவுல் அழகாக இந்த மறுரூபத்தின் வேலையை சொல்லுகிறார். And here the Paul very clearly is telling about the work of transformation. ஒன்னு குருந்தியர் 15:51-52. 52 and 59 of 1 Corinthians. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இந்த ரெண்டுக்கும் ஒவ்வொரு சில நொடிகள் வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். So here he was making the minutes or difference or the seconds a difference. அதனால தான் இயேசு சொல்றாரு, ஒரு இமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில். So he's telling in a moment, in a twinkling of an eye. ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு இமை பொழுதுக்கும் 60 வினாடி என்ன இருக்கு? And for difference இருக்கு. A minute and for the twinkling of an eye, there are 60 seconds of differences. அது எப்படி அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு நடக்கும்? And how both will take place in a single time? ஒரு டீமுக்கு வந்து, ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு நிமிஷம் கொடுக்கிறாரு. For one group he gives 1 minute time. ஒரு குரூப்புக்கு எவ்வளவு டைம் கொடுக்கிறாரு? ஒரு இமை பொழுதில், twinkling of an eye. And for another group and he gives a twinkling of an eye moments. நீ இப்ப கூட்டத்துல உட்கார்ந்திருக்கும் போது, இப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு 3000 எத்தனை ஆயிரம் ட்ரிப் கண்ணு படக் படக் படக்ன்னு வெட்டிக்கிட்டு இருந்துச்சோ தெரியாது. So when you wake up and I don't know how many times you have winked your eyes. இது அனிச்சை செயல், தானாவே நடந்துகிட்டே இருக்கும். And this is an accidental thing and it can happen. எப்பவுமே நம்ம அறியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா சாப்பிட்டாலும் அது வாடிக்கு என்ன செய்யும், அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். So when you are speaking unknowingly and you will wink your eyes. அது வந்து ஒரு சேஃப்டி. And that is a safety. அது சேஃப்டி, எப்பொழுதுமே அது சேஃப்டியா அடிச்சுக்கிட்டே இருக்கும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். கண்ணை வந்து படக் படக் மூடிக்கிட்டே இருக்கும். தூசி குப்பை எதுவும் பற்றக்கூடாது. தானாகவே அதுக்கு அப்படி ஒரு இயல்பை வைத்திருக்கிறார். And the sun should not fall on your eyes and so it was kept as naturally and you will wink your eyes. ஒரு செகண்ட்ல அவனை தூக்கிடுவார். And within a second and he will transform you. இந்த இது ஒரு சத்தத்தினால் நடக்கக்கூடிய ஒரு மறுரூபம். And this is the transformation that takes place through the voice. இந்த சத்தத்தை கேட்கணும்னா நாம அதுக்கு சில பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. If you want to hear this voice and you have to go under some practice. இப்ப கூட பாருங்க, நாம பலரும் பல விதங்கள்ல பேசும்பொழுது யார் பேசுறான்னு சில நேரத்துல நமக்கு தெரியாது. Even when some are speaking with others and we do not know who are speaking with us. ஒரு கேஸ அப்படி இழுத்துட்டீங்கன்னா உங்க வாய்ஸே மாறி போயிடும். So when you are like the gas and your voice will be changed. ஒரு கேஸ் அப்படி ஸ்மெல் பண்ணீங்கனா கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டே இருப்பீங்க மெண்டல் மாதிரி. So when you are smelling some particular gas and you will laugh like a mental. அப்படிதானே தெரியும்தானே? Laughing gas. That is called as laughing gas. அந்த கேஸ் அப்படி லேசா மூக்கு கிட்ட காட்டிட்டா போறோம். அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே இருக்க வேண்டாம், பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டே இருப்போம். அந்த டைம் வரும். Smell the gas a little and you will laugh like a man. சென்னையில ஒரு சர்ச் இருக்கு. There was a church in Chennai. ஒரு நைஜீரியன் நடத்துறாரு. A Nigerian was conducting the church. அதுல அசிஸ்டன்ட் பாஸ்டர், நம்ம சிபிஎம் பையன். The assistant pastor and he was a CPM boy. இப்ப ஒருத்த போய், பாஸ்டர் என்ன ரொம்ப துக்கமா இருக்கு, வீட்டுல பயங்கரமான கஷ்டம், ரொம்ப வேதனையில வந்திருக்கும் பாஸ்டர் அப்படின்னா உடனே வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுவார். சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவாய். அவன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே குச்சி குச்சி சிரிச்சுட்டே இருப்பான். I grieved the Lord. இது பைபிள்லயே இல்ல. நைஜீரியன் ஒரு ட்ரிக் வச்சிருக்கான். இதுங்க எல்லாம் ஜனங்கள் போய் துக்கம் போனா அவரு வயிற்றுல கை வச்சு ஜெபிச்சு அவரு கை வச்சுட்டா போதும், இவன் குலுங்கி 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 பைத்தியக்காரன் மாதிரி சிரிச்சு, ஏன்னா சந்தோஷத்துல நிரம்புறான். One person was telling that and he was feeling with sorrows and he was grieved and when he was going to the pastor and he will lay the hands on the stomach and he will pray and fill with joy and he will rejoice in anointing and he will move his body and for a day half an hour and he will rejoice and he will be joyful. திருவற்றியூர் பையன், ஒரு விசுவாசி பையன், அவருக்கு அசிஸ்டன்ட் இவன். And திருவற்றியூர் பில்லி நான் சொன்னேன், அது என்னடா கை வச்ச உடனே அவருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னா. And lays hands and he have a gift to do that. என்ன கொஞ்ச நாள்ல இவன் அந்த கிஃப்ட் வாங்கிடுவான் எப்படியாவது ட்ரிக்ல. So after few times and he also will receive the gift. இப்படி எல்லாம் பைபிள்ல இல்லவே இல்லங்க. So there was nothing but mentioned in the Bible. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தான் சொல்லியிருக்காரு. தவிர வயித்துல கை வைத்த உடனே நீ துள்ளி 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 சிரிப்பாய் அப்படின்னு எங்கேயும் யாரும் பவுலோ பேதுருவோ எவனும் கை வைக்கவே இல்ல. Your sorrow will be turned into joy. That's what it is mentioned in the Bible and Peter or no other people they place it like a hands on the stomach. கம்பீர சத்தத்தை கேட்கணும்னா இந்த உலகத்துல சில காரியங்களை நம்ம பிராக்டீஸ் பண்ண வேண்டியது. If we want to hear the joyful sound and we have to practice certain things in the world. கம்பீர சத்தத்தை கேட்கணும்னா முதலாவது நீ கண்ணீரில் விதைத்து பழகணும். So if you want to hear the joyful sound you have to sow your tears. 126th Psalm 5th verse.
கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரத்தோடு அறுப்பான், அவனுக்கு தான் கம்பீர சத்தம் கேட்கும். They that show in tears shall reap in joy, only he will hear the joyful sound. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விதைப்பு மிகவும் முக்கியம். For a child of God and sowing is very needed for him. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு ரெண்டு காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். So you can understand the things which happen in your life by two things. உனக்கு விரோதமாகவே நடந்துகிட்டு இருக்கேன்னா நீ எப்பவுமே விதைச்சிருக்கேன்னு அர்த்தம். If things is happening contrary and you have sown on some other time. உனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் மனுஷங்க கொண்டு வராங்கன்னா நீ புரிஞ்சுக்கணும், ஒன்னு நீ எப்பவுமே விதைச்சதை இப்ப என்ன செய்யற, அறுக்கிறாய். If the men are bringing some terrible problems in your life and you have to understand and once you have sown and now you are reaping it. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. உனக்கு மனுஷர்கள் பயங்கரமா தீங்கு பண்றாங்க. And the problems are created by men in a terrible way. உன்னை அவமானப்படுத்துறாங்க. And they put you in shame. உன்னை கேவலப்படுத்துறாங்க. And they are putting you in mock. உன்னை உடைக்கறாங்க. And they are breaking you. அப்படினா நீ உட்கார்ந்து சிந்திச்சு பாரு, ஒருவேளை நீ விதைச்சையா? If so you sit and think whether you sow on somebody. எப்பொழுதாவது யாரையாவது நீ உடைச்சி, யாரையாவது துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி அப்படி ஏதாவது நீ செஞ்சிருக்கியா? Or any other day and have you put someone and despised you or have you put them in shame? Or you have rejected them and you just think uncertainty. அப்ப உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா நீ சிந்திச்சு பார்க்கணும், நீ எப்பவுமே விதைச்சதை நீ அறுக்கிறாய். If there are certain problems comes in life and you have to think well that someday you have sown and now you are reaping it. ஆனா நீ ஒரு தீங்குமே பண்ணல. But you have committed no evil. ஆனா உனக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு. But this are happening to you. அப்படினு சொன்னா அவன் விதைக்கிறான்னு அர்த்தம். If so then he is sowing. உனக்கு விரோதமா செய்றவன் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், விதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு டைம் வரும்போது என்ன செய்வான், அவன் அறுப்பான். And he that started to rise against you and you have sown it, when the time comes and he will reap. இங்கே சொல்லி இருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். And here it is said that and they that sow in tears shall reap in joy. நீ என்னத்தை விதைக்கிற? And what you are sowing. இந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு, after coming to the ministry, இல்லாட்டி இந்த சபைக்கு வந்த பின்பு, after coming to the church, நீ எதை விதைச்சிட்டு இருக்கறங்கறத நீ பாரு. You think and see and what you are sowing. நீ எதை விதைக்கறியோ அதை நிச்சயமா அறுப்பாய். And what you are sowing and surely you shall reap. அதுல மாற்றமே கிடையாது. And there is no changes in it. பாஸ்டர் டி அழகாக சொல்வாரு. The pastor used to tell very clearly. அப்சலோம் செஞ்ச மிகப்பெரிய தவறு. And what is a great mistake committed by Absalom? தன்னுடைய தகப்பனுடைய மர்மனியாட்டிகளை தீட்டுப்படுத்தினார். And he had defiled the concubines of father. வீட்டை காக்கும்படியாக 10 பேரை வச்சிட்டு தாவீது போயிருந்தான். And he kept 10 to charge over the house and David departed. என்ன நடந்துச்சு? You know what happened? இவன் அவங்களை அவ்வளவு பேரையும் தீட்டுப்படுத்தினான். And he defiled them. இன்னும் சொல்ல போனா 10 பேர். If so there are 10 members. இப்ப விதைச்சிட்டான். Now he was sown. இப்ப கர்வாலி மரத்துல தொங்குறான். Now he was hanging in the oak tree. அவனை சுத்தி நின்னு அடிச்சது எத்தனை பேர்? You know how many have hammered around? சுத்தி நின்னு அடிச்சது எத்தனை பேர்? 10 பேர் தான் அடிச்சு கொண்டாங்க அவன். Only 10 stood around him and he was beaten by. நீ ஒரு விதத்துல விதைப்ப, நீ விதைக்கிறது ஒரு சின்ன விதையாக தான் இருக்கும், ஆனா வளர்றது வேற ஒரு மரமா இருக்கும். And you may sow a single or small tiny seed but when it grows it comes like a big tree. அது நீ என்ன பண்ணியோ அது அப்படியே ரிசல்ட் உனக்கு இந்த பூமியிலேயே வந்துரும். So what you have sown and the result that you will get when you are in this earth. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். So you must be very careful in that matter. நாம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? So why I am telling all these things? நான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது when I was listening one place. ஒரு பெண் ஒரு பையனோட விவாகம் பண்ணி ஓடி போயிட்டா. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவோ கண்டிச்சு பார்த்தாங்க. And her parents and rebuked and chased her. பட் அது போய் கல்யாணம் கட்டி ஓடி போச்சு. And she got married and eloped with him. திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துகிட்டா லேசா அப்படியே ஓட்டிக்கிட்டா. And once again and she came back and joined with her family. அவ கன்சீவ் ஆயிடுச்சு. And she was conceived. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. And she got a female child. அப்ப என்னைய வந்து பார்த்தா. And she came and meet me. அப்ப நான் சொன்னேன், இந்த பொண்ணும் ஓடி போனா நீ எப்படி இருப்ப? And said that and if she the child was fleeing away. ஓடுனதுனால உங்க அம்மா அப்பா சபை சமுதாயம் குடும்பம் எல்லாத்துலயும் கேவலம் வந்துச்சு, அது எப்படி நான் ஓட விட்டுருவேன், நான் ஒழுங்கா வளர்ப்பேன். அப்ப உங்க அம்மா உன்னை ஒழுங்கா வளர்க்கலங்கறியா? நீ எதை விதைக்கிறியோ அதை என்ன செய்யணும்? நீ ஒரு டைம் வரும்பொழுது அறுக்க வேண்டி இருக்கும். And you have eloped with a boy and that was a great shame for your family. If the same அதனால தான் வாலிபர்களை நீங்க விதைச்சிராதீங்கன்னு சொல்றேன். So we are telling that and yes, you should not sow in தவறா விதைச்சிராத. நீ பிற்காலத்துல நீ நல்லா இருப்ப, நீ அப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்ப, ஆனா அப்ப எது வரும்? இது வர வழிய. So in the end days and you should not sow the evil things but when you are growing up in the future and you will have to reap all these things that you have sown. அதனால தான் நான் சொல்றது ரொம்ப கவனமா இருங்க, விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். So I am telling that and you must be very careful in the time of the sowing. 2 குருந்தியர் 9:6 ல சொல்லி இருக்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். And 2 Corinthians chapter 9 verse 6 it has said that and they were sowing in the middle and they grace and they the dot grace that they have been in. கலாத்தியர் 6 அதிகாரம் 7 8 9 வசனங்களை பார்க்கும் பொழுது 6 of 7 8 9 of Galatians. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே அறுப்பான்,
ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீ விதைக்கிறது கம்பீரத்தோடு அறுக்கிற விதையாக இருக்கணும். And what you are sowing the seed that it must be the joyful tree. நீ கண்ணீரோடு விதைக்கலாம். And you can sow with tears. ஆனா கம்பீரத்தோடு அறுக்கணும். But you have to reap with joy. நீ கண்ணீரோடு விதைச்சு கண்ணீரோடு அறுத்தா அதனால பலன் இல்லை. When you are sowing with tears, when you are reaping with tears and there is no reward. அதனால தான் விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்றேன். So I am telling in the matters of sowing and you must be very careful. ஆண்டவர் வந்து அவருடைய தராசுல வந்து அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாது. In the balance of the Lord and there is no adjustments. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீதி தேவதை நிப்பாட்டி வச்சிருப்பான். So when you go to the court and you can see the what was standing before. நீதி தேவதை அதாவது அந்த ஒரு பெண்ணு நிப்பா கண்ணு கட்டிருப்பாங்க. And the woman was standing and they may tie around their eyes. கையில ஒரு தராசு இருக்கும். And there will be balance in hands. அந்த தராசு எப்படி இருக்கும்? So how the balance will be? ரெண்டு பேலன்ஸ் அப்படியே ஒரு ஈக்குவலா நிக்கும். The balance will be very equal in position. வாசல்ல தான் அவன் நிப்பா உள்ள நிக்கிற ஜட்ஜ் எல்லாம் தராசியை திருப்பி வித்துருவானுங்க. So the door and she'll be standing and the judge inside the court and they may reverse the judgments. ஆனால் தேவனுடைய தராசுல ஒரு ஒரு எம்மி கூட அசையாது. But in the balance of the Lord even in the way there is no adjustments. நேபுகாத்நேச்சாருடைய பையன் தன்னுடைய வைப்பாட்டிகளோடு குடிக்கிறதுக்கு தேவாலயத்தினுடைய பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணான். The son of Nebuchadnezzar to be have wine with the concubines and he used the cup of vessel in the temple of God. அவனுக்கு அரண்மனையில அவனுக்கு குடிக்கிறதுக்கு டம்ளர் இல்லையா? If there is no tumblers in the palace. தேவாலயத்துல இருந்து தூக்கிட்டு வந்ததான இத வச்சு இவன் குடிச்சான். He took the cup from the temple of God and used it. குடிச்சிட்டு இருக்கும் போது he was drinking. திடீர்னு ஒரு கை வந்துருச்சு. A hand came from him. ஒரு கை ஒரு கை மட்டும் மாயாவி கை மாதிரி வந்துருச்சு தபால். And so like a magic a hand was raised out. நீங்கள இரும்பு கை மாயாவி புக்கு ரொம்ப பாதி வீட்ல இருக்காது. அதத்தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கானே தவிர பைபிள ஒரு பைலும் படிக்க மாட்டான். So many are reading the books like this and like magics but no one is reading the Bible. சாப்பிடவா இருங்க இருங்க இத படிச்சு வந்தறேன். And telling that you come to eat I used to tell and repeat. அதே மாதிரி ஒரு இரும்பு கை வந்துச்சு. மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்னு எழுதிட்டு போயிடுச்சு. So the written was like this and many men and tekel uparsin. அது பரிசுத்தவான்களின் மொழின்னு பைபிள்ல இருக்கு. It is said that it is the language of the saints. மொழியில பல லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஒரு மொழி என்னது? நீங்க இதுவரை கேட்டுறாத பாத்துறாத ஒரு மொழி இருக்கு. In languages there are differences that there is a language that you have not seen and not heard. எத்தனை ஆயிரக்கணக்கான மொழிகள் பைபிள் உலகத்துல இருக்கு. And there are thousands and thousands of languages in the world. ஆனா பைபிள்ல ஒரு மொழி இருக்கு பரிசுத்தவான்களின் மொழி. But there is a language of the Bible and that is the language of the saints. Daniel 4th adhigaram 17th vasanathil irukku. Oh 17 of Daniel. Parisuthavangalin moliyil inda visaranai unakku nadathapadum. And by the word of the holy ones and this decree or demand will be done for you. Parisuthavangalin moliyinale inda theermanam niraivetrappattathu. And by the word of the holy ones and this matter of the decree was fulfilled. Daniel 4:17 la padichikenga. And you can read 4:17 of Daniel. Ippo parisuthavangalin moliyila onnu ezhudittu poitaaru avaru. Dene mene mene tekel uparsin. So now in the holy one's language it was written many men and tekel uparsin. அது எழுதிட்டு போனது பெருசு இல்ல. It is not a great thing was அத பார்த்த உடனே குடிச்சிட்டு இருந்தா பாருங்க வைப்பாட்டிகளோடு உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தின் கிண்ணத்துல குடிச்சான் பாருங்க இவனுக்கு கை கால் எல்லாமே கடகடன்னு போயிடுச்சு முடிஞ்சு போச்சு ஆட்டம் கொடுத்துருச்சு. He was drinking with the concubines and in the temple of God taking the vessels and his hands and legs started to shiver. கை விளங்கல. And his legs were not paralyzed. Paralyzed கிடையாது. ரெண்டு கையாலும் total paralyzed. And he was not paralyzed on one side and he was wholly. முழங்கால் முழங்கால் நிக்க மாட்டேங்குது. And his knees was not standing. கடைசில தானியேலை கூட்டி வந்தாங்க. At last he was calling for Daniel. தானியேல் பரிசுத்தவான். Daniel is a holy one. அதனால அவன் அப்படி பார்த்துட்ட உடனே ஓஹோ இது யார் எழுதி இருக்கிறது? மேல உள்ள ஒரு எழுதி இருக்கிறாரு. And Daniel looking at his south that and he was reading the above. பட்டன் வாசிச்சான். மெனே மெனே தெக்கேல் உபார்சின். ராஜாவே தராசுனா வச்சு உன்னை நெருத்து பார்த்தாரு உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நைட் அவன் செத்துட்டான். And the what weighed the balances and the what and wanting and your swords over in the night. எதை விதைக்கிறாய்? What you're sowing. எதை விதைக்கிறாய்? What you're sowing. இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு நீ கண்ணீரோடு விதை நீ கெம்பீரத்தோடு அறுப்ப அதை விட்டுட்டு நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அறுப்பாய். And today the Lord is telling that you have to sow in tears and you will reap with joy and if you are sowing in carnal and you have to reap in carnal. யாக்கோபு 3:18 சொல்லுகிறது. 3:18 of James is telling. சமாதானத்தில் விதையுங்கள். And you have to sow in peace. நீதியாகி நீதியின் கனி சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. The fruit of righteousness is sown in peace. அது மாத்திரமல்ல. Not only that. இந்த சரீரம் வந்து ஜென்ம சரீரம் இத விதைக்கணும். And this is a sensual body you have to sow this body. 1 Corinthians 15 la neenga 43 44 la paarkum bolude 15 43 and 44 of 1 Corinthians nee enna seiyano inda alivulla sarirathai nee vedaikkanum.
And you have to sow this corruptible body. கனவிலமுள்ள இந்த சரீரத்தை விதைக்கணும். And you have to put on a corrupt, this corruptible body. பலவீனமுள்ள சரீரத்தை விதைக்கணும். And you have to sow this weak body. இந்த ஜென்ம சரீரத்தை வச்சிட்டு இருக்காத விதைச்சிரு. And don't keep the sensual body, you have to sow this body. இவைகளை நீ விதைச்சாதான் ஆவிக்குரிய சரீரம் எழும்போ. When you sow this body and the spiritual body will arise. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிரத்தோடு அறுப்பான். And thee that sow in tears will reap in joy. ஆனாலும் இந்த நாட்களிலே நீங்க தேவசமூகத்துல கண்ணீர் விடுங்கன்னு சொல்றோம். So we are telling you that must shed tears in the presence of God. நான் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைக்காக போய் ஜெபிக்க போயிருந்தேன். And once I went to visit a family, those who had problems. அந்த வீட்ல ரெண்டு மூணு வாலிப பிள்ளைங்க. And there were two sons and there were two ex-boys. அந்த பிள்ளைகளுக்கு வெளியே வர முடியாத ஒரு சில பிரச்சனைகள். And there were problems, they could not come out. அந்த வீட்ல ஆம்பளைங்க உண்டு. And there were male boys. ஆனா ஒருத்தனும் உருப்படி இல்ல. But no one was swimming with them. அதனால அந்த சகோதரி அந்த பிள்ளைகளை அப்படியே தகச்சு போயிட்டாங்க. And so the sister went astonished. அந்த வீட்ல ரெண்டு பையன் இருக்கான், அப்பா இருக்கான், ஒன்னும் உருப்படி இல்ல. And there were two boys and father and the family. விசுவாசிதான். They were believers. Believers, already believers. Thana, avanga life sariyilla. They are believers, but the lifestyle is not good. Adhal indha pillaingalukku veliya poga mudiyala. So they could not come out. Romba avamanam. And it was a shame for them. Avana visit panna poirunga. So I went to visit that house. Avanga solli aludanga. And she said and cried a lot. Ivlo naala indha prachana needichikitte irukku. So these many days and this problem is going on. Jaumanam. Please pray. Ellarum jaumanam. He prayed all. Alla jaumanam. So prayed well. Manapoorvama jaumanam. And willingly we prayed. Appa enakku romba kashtama irundhuchu. Enakku rendu akka irundhaanga. Adhanaala enna andavar indha pillainga veliya poradhukku ivlo vekkapadraangala. Ivlo oru mosamana oru condition la indha pillainga poiittu irukendu naanu aludhu jebichen. I felt very sorrow because I had sister like that and so I prayed for the family. என்ன நடந்துச்சு? அண்ணியோட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. So the problem was solved on that day itself. நீ கண்ணீர் விடு, ஒரு சொட்டு கண்ணீர் விடு. I said it, a single drop. உன் கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியில இருக்கும். And all your tears will be in the bottle of God. நீ கர்ச்சிப்புல தொடச்சிடுவே. And you will wipe your kerchief. அது அதுக்கு முன்னாலே எது கணக்குல போய்டுது. Before that and where it goes it counts. தேவனுடைய துருத்தியில போய் கணக்குல அக்கவுண்ட்ல சேந்துரும். It is said in the account of the bottle of God. அது விடவே விடாது. So that will not leave you. கரெக்ட்டா அந்த கண்ணீருக்கு பதில் நிச்சயமா கிடைக்கும். And surely and there will be answers for all your tears. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். So the Bible is telling and they that are sowing tears will reap in joy. இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீரோடு விதைக்கிறீங்க? Today how many are sowing in tears? டிரஸ்க்கு கண்ணீர் விடுறவங்க இருக்கறான், செல்லுக்கு கண்ணீர் விடுறவங்க இருக்கறான், வண்டிக்கு கண்ணீர் விடுறவங்க இருக்கறான், மனைவி ஏசி புட்டான் கண்ணீர், புருஷன் அடிச்சு புட்டான் கண்ணீர். ஆனா சபைக்காகவோ, பரிசுத்தத்துக்காகவோ, தெய்வீகத்துக்காகவோ, ஊழியத்துக்காகவோ கண்ணீர் விடுறவங்க ரொம்ப குறைவு. And the person your tears are shedding tears for getting the garments of cell phones or for the sake of the family, for the problems, but there is no one such a tears for the holiness of divinity or the prosperity in spiritual life. நான் ஒரு faith home போயிருந்தேன். I visited a faith home. அந்த faith home ல ஒரு கார் தூசி படிஞ்சு கிடந்துச்சு. And there was a car in the faith home, it was full of dust. ஒரு மாடல் கார். It was a model car. அப்ப நான் சொல்றது வந்து 10 15 வருஷத்துக்கு முன்னால். I am telling that happened before 10 or 15 years. அப்ப உள்ள ஒரு மாடல் கார். It was a model car in those times. Faith home ல மரத்தடியில அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது. And it was parked under the faith home under a tree. அப்ப நான் என்னன்னு கேட்டேன், இது என்ன கார், விசுவாசி நம்ம faith home ல இந்த கார் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? I asked in the faith home and we will not use this car. அப்ப அவங்க சொன்னாங்க. And they said இது நம்ம ஒரு விசுவாசி பையனுடைய கார். And this is the believer boy's car. கார்னா அவனுக்கு உயிர். And he was like had a life, great life to this car. அவன் வீ என்ன பண்றானோ இல்லையோ, காலையில எந்திரச்சோனே எங்க தான் இருப்பான், கார்ல தான். And whether he do anything or not in the morning, but he will stand near the car early in the morning. But சிக்காய் அவன் இறந்துட்டான். And he fell sick and died. செத்துப்பிட்டான், பையன் செத்துப்பிட்டான். And the boy was dead. இப்ப என்ன பண்றது? Now what to do? இந்த காரை பாக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு அவன் நினைவு வருதான். அதனால காரை கொண்டு வந்து எங்க விட்டாங்க போனு. Whenever they see the car and they get the remembrance of the boy, and so they left the car in the faith home. அது இங்கேயே கிடக்குது, கொண்டு விட்டு போயிட்டான். And so said that they let it be in the faith home. எப்படி யாராவது இருக்கீங்க? Is there anyone like this? இப்ப சமீபத்துல பார்த்தேன். And recently you see ஒரு ஆளுக்கு வந்து BMW கார் ரொம்ப பிடிக்கும். A boy, a particular person, he was liking to this BMW car. அவர் செத்துட்டார். And he died. அவங்க பையன் அவருடைய நினைவா BMW காரோட புதைச்சிட்டான். பாத்தீங்களா? The boy has a remembrance and he buried his father along with his BMW car. பாத்தியா? யாராவது அதெல்லாம் பாத்திருப்பீங்க. BMW காரோட கொண்டு போய் கல்றங்கள வச்சிட்டான். போடா அவங்க அப்பா அதுக்குள்ளே இருக்கட்டும் சொல்லி. He kept the father in the sepulchre with BMW. அவர் எங்க அங்க இருக்காரு? அவர் போயிட்டாரு பாதாளத்துக்கு. And now அங்க காரை ஓட்டுவாரு. He entered to hell whether he drive the car. இப்படி எல்லாம் சந்ததிகள் உலகத்துல இருக்கு. And so generations are in this. நீ உலகத்துக்காக கண்ணீர் வடிக்காத. And you should not shed tears for the worldly things. உனக்கு பரிசுத்தத்துக்காக, உன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக. இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது சொன்னாரு, நான் சிலுவை சுமக்கிறேன், ஐயோ இயேசுவே சுமக்கிறேன்னு அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுன்னு சொன்னார். For your holiness, for the holiness of the children, and Jesus said, and you cry for me and cry for your children's sake. கண்ணீர் விட்டு அழுகிறவன் கம்பீர சத்தத்தை ஒரு நாள் கேட்பான். And these that are sowing in tears and one day they will hear the joyful sound. எஸ்ரா 3 அதிகாரம் 11 12 ஐ பார்க்கும் பொழுது. And when you look into Esra chapter 3 verse 11 and 12. எஸ்ரா 3 11 12.
கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். இங்கே ரெண்டு கூட்டம் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Here the two groups of people were appointed. இங்க கம்பீரமா ஒரு குரூப் கத்துது. And one group is shouting greatly. இன்னொரு பகுதியில் ஒரு கூட்டம் ஜனங்கள் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. On another side the people are they were looking with tears. ரெண்டு, ஒன்று இளைய சமுதாயம், ஒன்று மூத்த சமுதாயம். And one is elder generation and one other is an younger generation. ரெண்டு குரூப் நின்னுக்கிட்டு இருக்காங்க. And both the groups are standing. இந்த ரெண்டு குரூப் நின்னுட்டு இருக்கும்போது இளைய சந்ததி என்ன செய்து கம்பீரமாய் சத்தமிடுறாங்க. So when the both groups are standing the young generations and they are making a great shout. ஆனா வயசானவங்க பழைய ஆளுங்க எல்லாம் அத அப்படியே பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சாங்க. And they that are old and they that are elders and they looked and tears. ஏன்? Why? அங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. Because and they laid the foundation of the temple. ஒரு ராபோஜனம் என்பது உன்னை அஸ்திபாரம் போடுற ஒரு டைம். So communion is a time to make or lay a foundation in your life. ஒருவேளை இடித்து போடப்பட்டிருக்கலாம். Sometimes it may be broken down. உன்னுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கலாம். Your house may be broken. உன்னுடைய பிரதிஷ்டை இடிக்கப்பட்டிருக்கலாம். Your consecration may be broken. உன்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கலாம். Your temple may be broken. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறி இருக்கலாம். Your spiritual life may be stumbled. ஆனா இந்த சுத்திகரிப்பு கூட்டம் இந்த ராபோஜனம் எல்லாம் மறுபடி அஸ்திபாரம் போடுற டைம். But this through this sanctification meeting and communion is time to please the foundation once இந்த அஸ்திபாரம் போடும்போது ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் போட்டத பார்த்த இந்த புதிய சமுதாயம் கம்பீர சத்தத்தோடு கத்திச்சு. So when they laid the foundation for the first time the young generation and they made a great shout. ஆனா ஏற்கனவே போட்டு இடிச்சு ஏற்கனவே இருந்ததை பார்த்தவங்க இடிஞ்சு போனதை பார்த்தவங்க மறுபடியும் அஸ்திபாரம் போடும்போது நம்ம கண்களுக்கு முன்னாலேயே கத்தர் மறுபடியும் கட்டுறாரேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். And they that are broken down and once it was built again when made the foundation and all the old and elders and they were tears shedding tears and once it was redone. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் கம்பீர சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில அஸ்திபாரத்தை திருப்பி நீ கரெக்ட் பண்ண. Dearly beloved, if you want to hear the joyful sound once again you have to lay the foundation in a right manner. சரியான அஸ்திபாரம் போடு. And you have to place a right foundation. ஒருவேளை நீ கடந்த காலங்களில மணல்ல அஸ்திபாரம் போட்டிருக்கலாம். Sometimes you have made the foundation on sand. பெரிய காற்று, பெரிய மழை, பெரிய வெள்ளம் அதை அடிச்சிட்டு போயிருக்கோம். The great sound of great rushing winds and the great floods may come and ஆனா இன்னைக்கு நீ மறுபடி கண்மலையில அஸ்திபாரம் போடு. But once again you have to lay the foundation on the rock. நீ அப்பொழுது எப்பொழுதும் கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Then you have can rejoice and you can be joyful with him all the times. நீ அஸ்திபாரம் போடு, கர்த்தர் கட்டுவார். Lay the foundation and the Lord will build up. நாங்கள் எருசலேமை எழுந்து கட்டுவோம் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பினார்கள். One group of people said that and we will arise and build up the Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life உன்னுடைய அஸ்திபாரம் சரியா இருக்கணும். Your foundation must be proper. உன்னுடைய அஸ்திபாரம் சரியில்லைன்னு சொன்னா பிரச்சனைகள் வரும்போது நீ ஆட ஆரம்பிச்சிடுவ. If your foundation is not right when the problems comes and you may be move or ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life அஸ்திபாரத்தை நீங்க உறுதிப்படுத்தணும். வாலிபர்கள் குறிப்பாக உங்களுடைய அஸ்திபாரம் கரெக்டா இருந்தாதான் future nalla irukum. You have to make foundation strong or else your future will be right when you have to make the Yesaya 44 la na paarkum bodhu when you look at Isaiah chapter 24 26 27 vasanangala paarkum bodhu 24 26 27 and 28 of Isaiah Jerusalem-ஐ பார்த்து சியோனை பார்த்து அஸ்திபார போடு நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் பேசுகிறார். And looking unto Zion and Jerusalem the Lord is telling that to lay the foundation and you shall be built up. 28 vasanam கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி நீ கட்டப்படு, நீ அஸ்திபாரப்படு என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். And he is telling to Cyrus, thou shall be built and thou the foundation be laid. நேற்று அஸ்திபாரம் போட்டவங்க எல்லாம் கம்பீர சத்தத்தோடு இருங்க. And thee that have laid foundation yesterday be with a joyful sound. ஒரு சர்ச்சில் ராபோஜனம் தான் ரொம்ப முக்கியம். In a church the communion is very important. நமக்கு வேற ஒண்ணுமே முக்கியம் கிடையாது. And no other thing is so important for us. கன்வென்ஷன் வந்து அது கும்பல்ல நடத்துற ஒரு கூட்டம். A convention is a meeting which is அது ரட்சிப்புக்காக நடக்கிறது. It is connected for the salvation. புதிய ஜனத்துக்காக நடக்கிறது. It is connected for the new souls. ராபோஜனம் மட்டும்தான் உனக்காக நடத்தப்படுகிறது. The communion is the only thing which is conducted for your sake. ராபோஜனம் எடுக்கிறவன் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கத்தினன். And thee that are taking part in communion and thee are the members of the body of the Christ. நீ மெம்பர் மாத்திரல்ல கம்யூனியன் மெம்பரா இருக்கணும். Not only you should be the member of the church and you must be the communion member. அப்போஸ்தல உபதேசத்திலும் அன்னியோன்னியத்திலும் அப்பம் பிச்சுகதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய்
தரித்திருந்தார்கள். அதான் அப்போஸ்தல சபை. And apostolic churches are, and they have tarried in continuing bread to no God, and they were found in the apostolic fellowship. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஞானசான விடத்த எல்லா விசுவாசியும் கட்டாய ராபோஜன் எடுக்கணும். குறிப்பா சண்டே ஸ்கூல் டீச்சர் ராபோஜன எடுக்கலனா அடுத்த சண்டே ஸ்கூல் நீ எடுக்க கூடாது. All the believers are, they have taken water baptism, especially Sunday school teacher, and you have to take part in communion. If so, and you should not come in the next நீங்க என்ன காரணனாலும் சொல்லுங்க. And you may tell any other reasons. நேத்து ஒரு லோக்கல்ல இருந்து ஒரு போன். Yesterday a phone call from a local. எங்களை ஜபத்துல கம்யூனியன்ல இருந்து வெளிய அனுப்பிட்டாரு. And during the frame of taking communion and the send him out. என்னன்னு கேட்டேன். And asked what is the reason. என் பிள்ளை வீட்ல வந்து ஒரே அழுக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. My child ராபோஜன எடுக்க முடியலன்னு சொல்லு. And my daughter kept house and she was setting chairs and was crying a lot. என்னன்னு கேட்டேன். I asked what. ரெண்டு கூட்டத்தில் பங்கெடுக்காதவர்கள் ராபோஜன எடுக்க கூடாது. And they that take part in two meetings and they should not come in communion. நம்ம டீம்ல படை தலைவர் தான் ஒருத்தர் சொல்லிட்டார். So they told எழும்பு ரெண்டு கூட்டத்துக்கு உனக்கு வர முடியலன்னு you are not a believer. Get up வெளிய போண்டான். And I said if you are not coming for two meetings and you are not a believer you please go out. ஒரே தூகிதான். அதோட பாதி வெளிய அழுதுகிட்டே போயிடுச்சு எல்லாம். போச்சே ரெண்டாவது மீட்டிங் வரலையே. And she went to the boy with crying. ஆனா நானு தலைவரு நானு கடைசியில வந்தவனுக்குலாம் நேத்து சரி எழுப்பிக்கோ போன்னு சொன்னேன். எனக்கு ரெண்டும் அப்படியே யோசிச்சேன். என் ட்ரெய்னிங்ல இருக்கிறவன் இந்த அடி அடிக்கிறான் நம்ம அப்படி நேத்து விட்டு கொடுத்துட்டோமோன்னு யோசிச்சேன். I am the, I am a leader but I allowed even they come in the last time last minute I asked them to come take part in communion. கர்த்தருடைய பங்கில பங்கெடுக்கலன்னா நீ ஊழியம் செய்றது ரெகக்னைஸ்ட் ஆகாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். வேற ஒன்னு இல்ல. You are not taking part Lord's table whatever the ministry that you are doing it will not be recognized. நீ ஒரு 15 வருஷமா நாலாம் கிளாஸ் டீச்சர் தான். நீ போன உடனே நாலாம் கிளாஸ் சிலபஸ் அப்படியே ஒப்பிச்சிடுவ. ஆனா ரெகக்னைஸ்ட் ஆகாது. அந்த ஊழியத்துல ஆசீர்வாதம் இருக்காது, அபிஷேகம் இருக்காது, அந்த பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் உண்டாகாது. For 15 years and you are a Sunday school teacher taking a fourth standard class and you will be memorizing all those things but when you are not taking part in the Lord's table and your ministry will be not recognized and nothing will be advised to your children in the Sunday school. நம்ம டெய்லியா நடத்துறோம். டெய்லியா நடத்துறோம் ராபோஜனம். Are we conducting every day? ஒரு 3 மாசம், 2 மாசம், 2.5 மாசம், 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நிசிறோம். நடத்துறோம். Once in 3 months or 2 months and 4 months we are conducting this communion. உன் லைஃப்ல நீ ஆசீர்வாதம் போடு. And you have to lay foundation in your life. மறுபடியும் ஆசீர்வாதத்தை ஸ்ட்ராங் பண்ணு. And once again you have to rebuild your foundation. இல்லனா நீ கம்பீர சத்தத்தை கேட்க முடியாது. Or else you cannot hear the joyful sound. முழு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய டார்கெட் எக்கால சத்தம் மட்டும்தான். The whole target of the New Testament church is the trumpet sound. அற்புதம், அடையாளம், பிசாசு துரத்துறது, பெரிய காரியங்கள்லாம் இரண்டாவது. Signs, wonders and chaching on the demons and these are all the secondary things. நீ எல்லாம் ஓடிட்டு கடைசில பிரைஸ் வாங்கலனா பிரயோஜனம் இல்ல. பெரிய கம்பீர சத்தத்தை கேட்கலனா பிரயோஜனமே இல்ல. Running the race and if you're not able to win the prize, if you're not able to joyful sound, there is no use. 2 நாளாகமம் 15:14 பார்க்கும் பொழுது, when we looked into second chronicles chapter 15 verse 14, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஆணையிட்டார்கள்னா பிரதிஷ்டை பண்ணினார்கள். And so they made the premiums and they have consecrated. அந்த ஜனங்கள் பிரதிஷ்டை பண்றாங்க. அப்ப கம்பீரத்தோடு பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆண்டவரே நாங்க இப்படி செய்வோம் சத்தமா ஆர்ப்பரிச்சு அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. They are making consecration with rejoicing with a great shout and we will do this. அவங்க பண்ண பிரதிஷ்டை என்ன தெரியுமா? So what is the consecration that they made? அவங்க பண்ண பிரதிஷ்டை என்ன தெரியுமா? You know what the consecration that was made by them? நகையை கலட்டி விடுவேன். அப்படியா? Removing the jewels is that? இல்ல மீசையை எடுப்பேன். ஆனா ஓரளவு எடுப்பேன். ஹிட்லர் மாதிரி எடுப்பேன். I take the mustache just is like that a little bit. இல்ல பிரெஞ்சு மாதிரி எடுப்பேன். Or I will keep the French beard. அப்படியா? எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்க அவங்க? How they consecrate? இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போடுவேன், இல்ல நகையை கலத்திடுவேன், மீசையை வைப்பேன், தாடியை வைப்பேன், காலுக்கு கீழே மட்டும் மீசை வச்சுக்குவேன், தாடி கண்ணுக்கு மேல மட்டும் வச்சுக்குவேன். அப்படி எப்படி புதுசு புதுசா ஏதாவது பண்ணானா? So whether they knew all these new models as a consecration? அவங்க பண்ண பிரதிஷ்டை என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். So what is the consecration run by them with all the heart and they will rejoice in God. முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிப்போம். And we will serve the Lord with all our heart. இதுதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பிரதிஷ்டை. And this is the consecration done by the people of Israelites in those times. அந்த பிரதிஷ்டையை தான் அவங்க மிகுந்த உற்சாகத்தோடு பண்ணாங்க. And with willingly and cheerfully and they have done that consecration. 12வது வசனம். Verse 12. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும். எது அவங்க பண்ண பிரதிஷ்டை? என்னது? எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேடுவோம். We seek the Lord God of their fathers with all their heart and all their soul. அடுத்து ஒண்ணு பண்ணாம பாருங்க. அப்படி இந்த இஸ்ரவேல் சமுதாயத்துல முழு இருதயத்தோடு தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. எப்படி என்ன பிரதிஷ்டை பாத்தீங்களா?
ரெண்டு பிரதிஷ்டையில ஒண்ணு வந்து நாங்க முழு இதயத்தோடு தேடணும், தேடாதவனெல்லாம் நெஞ்சிருங்க சபையில கொன்றுங்கங்கறா. See what the consecration, they are not seeking with all their heart and all their mind and they must be put to death in the church. இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க கம்பீரத்தோடு பண்ணாங்க. When they were making this consecration and they made with great rejoicing and shout. நேத்து நைட் பயங்கரமா பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு காலையில உங்க நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். Yesterday night you have consecrated, only you know your state in the present morning. அப்படிதானே பிரதிஷ்டைங்கிறது ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும், அப்படியே நிக்கணும். Consecration must you have to stand like you have praised the name. இழுத்துக்கிட்டே போக கூடாது. And you should not drag it. இந்த பழைய காலத்து வண்டிகள் எல்லாம் பிரேக் அடிச்சா நேரம் இடிச்சிட்டு தான் போய் நிக்கும். So when you are using the vehicle in the last past times and when you are braking down, உன்னுடைய உடன்படிக்கைங்கிறது தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். The Lord is looking your covenant. நீ பிரதிஷ்டை பண்ணினா நீ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். When you consecrate you must be very strong in it. ஒரு சில எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு திருப்பி வந்து உடைச்சிடுவாங்க, இல்ல மாத்திக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவாங்க. And some make consecration a little by little and they will move or they will change the consecration. பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் சொல்லும்போது, as SB when he says, பாஸ்டர் வெஸ்லி சொல்வாரு, பூர்வ எல்லக்குரிய நம்ம ஆளுங்க இன்னும் மாத்தல ஆனா வளைச்சிட்டாங்க. And they have not changed the ancient landmarks but have bent. புரியுதா உங்களுக்கு? Can you understand? எல்லக்குரிய அங்க தான் இருக்கு, அதை எப்படி வச்சிட்டாங்க இவங்க, கொஞ்சம் சைடா போறதுக்காக எப்படி எரிஞ்சிட்டாங்க. The landmark space there only but two chain go in their direction and they have just made a little bend. Na arakona vandapode when I transfer to arakona anga oru aal irundha, there was a man ave enna sonna ninga vanda onne oru sopanam paathen apdi na endra, and he said me and I came here I dream a dream. Enna enna I asked what irukkira ellakuriyala neenga maathi 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 nattite poringa nu, and you are changing all the landmarks and one by one little and you are moving it. Avan periya vedanta vadamana aalu. And he was a strange person. அவனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. And he don't have two eyes. ஆனா பண்றதெல்லாம் தரிசனம் சொப்பனம் இப்படி சொல்லிட்டே இருப்பான், எல்லாரையும் குழப்பிட்டே இருப்பான். But what he used to say, I am seeing the visions and dreams and he confused everyone. நான் உங்களை பார்த்தேன், நீங்க நட்டப்பட்ட கல்லெல்லாம் புடிங்கி 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 நட்டிட்டே போறீங்க. I have seen that and whatever it was planted you were plucking out and you were planting on some other way. இவனை பத்தி எனக்கு தெரியாதா? Don't I know about this person? நான் புரிஞ்சிட்டேன், ஓஹோ இவன் எங்க சுத்தி வரான், பூர்வ எல்லக்குரிய நான் மாத்துறேன்னு சொல்ல வர போறான். And so what he want to see that I am changing the ancient landmarks. நீ பார்த்த தரிசனம் கரெக்ட் தானே? What the vision you have seen is correct. என்ன, I said என்னன்னா I asked what எல்லாம் தப்பு தப்பா நட்டி வச்சிருக்க நான் கரெக்ட்டா எடுத்து நட்டிட்டே வந்தேன் அப்படி. And I have not எல்லாம் தப்பு தப்பா நட்டிருந்தானுங்க, நான் இப்ப கரெக்ட்டா வச்சிருக்கேன் நான் போட் ஆஃப் ஆயிட்டேன். That which was melted up wrongly now I was placing it not right way. எப்ப பார்த்தாலும் தரிசனம் சொப்பனம் தரிசனம் சொப்பனம் தரிசனம் சொப்பனம். ஆனா ஃபெய்த்தம்ல ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க, மூணு பேரும் அடிச்சுக்குவானுங்க. All the times I used to say at the visions and dreams and there will be 3 or 4 in the faith homes and they will fight each other. ஃபெய்த்தம்ல மூணு பேர், இன்னொரு பாய் போடுறது பட் கன்வென்ஷனுக்கு எங்கயோ போயிட்டு வந்தேன். I was not a convention preacher on those times. I went to a convention at the time. இந்த கண்ணுதியாலனுக்கு இன்னொருத்தருக்கும் அடிதடி சண்டை கம்படுத்துட்டு அடிச்சிட்டாங்க. And one was a blind another person and there was fighting quarreling among them and they were beating each other. நான் வந்தேன். I came. சனிக்கிழமை சாயங்காலம் வந்தேன். I came Saturday evening. விஷயத்தை சொன்னாங்க. They informed the matter. சனிக்கிழமை நைட் 10 மணி ஜெபத்துல அனௌன்ஸ் பண்ணிட்ட மூணு பேரும் நாளைக்கு சாயங்காலம் 5 மணியோட விசுவாச வீட்டை காலி பண்ணி விட வேண்டும். And Saturday night at prayer I announced that the 3 of you have to empty the faith home by tomorrow evening. நாளை மாலை 5 மணிக்கு மூணு பேரும் விசுவாசம் விட்டு நெஞ்சணும், ஃபெய்த்தம்ல தங்கப்படாது. இனிமே உனக்கு மூணு பேருக்கு சாகர வரைக்கும் என்ன கிடையாது, ஃபெய்த்தம்ல இடம் கிடையாது. Tomorrow evening by 5 o'clock and you have to vacate the faith home and there are no more room for you in the faith home. நான் பாம்பை வளர்ப்பது இல்லை. I am not growing the snakes. அதனால தான் நம்ம பையங்க கூட ஒரு சில தப்பு பண்ணானே சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கேன் நான். So when I ask them and commit the mistake I will not allow them into the church. இங்க வந்துட்ட பிறகு தப்பு செஞ்சிட்ட பிறகு வெளிய இருந்து நீ தப்பு செய்யலாம், பட் இங்க வந்து தப்பு செஞ்சினா வெளிய தூக்கிரும். Staying out you can do the wrong but when you come here you should not commit mistakes or wrong things and if you do so you must go out. உடனே அப்படியே ஜனங்களுக்கு எல்லாம், ஏன்னா அதுல கண்ணு தெரியாதவருக்கு எல்லாம் ஓட்டு ஜாஸ்தியா இருந்துச்சு. And those were blind and the vote was so no vote for him. அப்ப நான் சொன்னேன், அப்பா யாராவது நான் மூணு பேரை வெளியே அனுப்புனதுக்கு ரொம்ப துக்கப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுல வச்சுக்கோ. If anyone is weeping to sending these 3 out, you can keep in your house. ரொம்ப ஆத்தும பாரமா இருந்துச்சுன்னா என்ன செய்ய? நான் இப்படி அனௌன்ஸ் பண்ணேன், யாராவது அரவைக்காடு விசுவாசியாக இருந்தால் துக்கப்பட்டால் நீங்கள் உங்க மூன்று பேரையும் உங்கள் வீட்டில் அழகாக ஹாஸ்டல் மாதிரி வைத்து கடைசி வரை பராமரிக்கவும், உங்களுக்கு சபையில எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, நீ சபையில பிலீவரா இருக்கலாம். மூணு பேரையும் அரவைக்காடு விசுவாசிகள் வைத்துக் கொள்ள உடனே அரவைக்காடுன்னு சொன்ன பிறகு எப்படி வைப்பான்? ஒருத்தனும் ஏத்துக்கல. And none accepted them. நான் இப்படிதான் சொன்னேன்,
அரவை ஆஃப்வாயில் அரவைக்காடு இப்படி டீம் எல்லாம் இப்படி மூணு பேர் மேல ரொம்ப இறக்கப்பட்டீங்க அப்படின்னா நான் பாம்பை வெளியே துரத்துறேன், நீ பிடிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி. I am sending the snake out and all the half boiled believers and you can't take them in your house. அவன் சொல்லுவான், ஒரு டைம் வந்துச்சு ஒன்னு என்கிட்ட சொல்றான், என்னைக்கு நான் அடையாறு போகிறேனோ அன்றைக்கு தான் அடையாறு சரியாகும்னா. டே நீ போயிடம் தெரியாம சாமி ஆடிட்ட, உன்னை இனிமே பேத்தமலே வைக்கப்படாது. இவர் ஊழியத்துக்கு வருவாராம், கண்ணு தெரியாதவரு. இவர் அடையாறு வந்தாதான் அடையாறு என்ன எப்படி வருதா, ஷைன் பண்ணுமா, சரியாயிடுமா. And he's a blind and he said that and when he goes to அடையாறு, அடையாறு will shine. சமீபத்தில் நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு நாள் இவனை பாக்குறேன், பிரைஸ் தி லார்ட் துரப்பாஸ்டரான்னு வந்து நின்னான், கண்ணு தெரியாதாலே. And recently the blind came to me Asadurai and came before me. நீ எப்போ எங்க வந்தானே, உங்களை தேடி தான் வந்தேன். And I asked, why did you come here? நான் மதுரையில் ஊழியத்துக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். And for a ministry I came to Madurai and just came to visit you. இது யாரோ ஒரு அம்மா பக்கத்துல நிக்குது, ஏன் எங்க வீட்டுக்கார அம்மானா? ஓ சரி, ரைட், ஓகே. And the woman nearby and said and she's my wife. எனக்கு பையன் இருக்கான். And hello. Right. அப்ப நீ அடையார் போய் எல்லாரையும் சரிபடுத்துறதுல என்னாச்சு? And asked her, what is the ministry that you said that andha sopana andha darshanam ella ennaiyaachu naan kekkala paavam avan paavam avanude ariva avala dhaan vaa vandu ukkaru odai kaapi kudu saapadu kudu indha 1000 rupaya odane center bus veliye poraaru enna bus stand la vitta nalla irukum center bus car la yethi vittu nee poi bus eringa poi inga vaalga nammude ooliyam nama yaarayum pagaikkiradilla our ministry that we hate not others. நீ பிரதிஷ்ட பண்ணணும். You must consecrate. கர்த்தரை தேடாதவன் எவனோ கொலை செய்யப்படக்கடவன். They that seek the Lord not and they must be put to death. எப்படி யாராவது பிரதிஷ்ட பண்றீங்க? Is anyone is making such consecration? ஆனா பிரதிஷ்டில அது முக்கியமல்ல. கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் தேடுவோம். அது கம்பீர சத்தமா சொன்னாங்க. And that is not important consecration that we will serve the Lord with all our heart and that is very important. கம்பீர சத்தத்தோடு நீ பிரதிஷ்ட பண்ணு, தீர்மானம் எடு. You have to make the determination decisions with grateful and joyful sound. முழு இருதயத்தோடு நான் தேவனை தேடுவேன். I will seek the Lord with all my heart. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை விட்டு வர்றான்னு சொன்னா அதுக்கு மெயின் ரீசனை சொல்றேன். I will tell the main reason for the servant of God coming out of the ministry. ஒரு விசுவாசி வாழ முடியாம வீட்டை விட்டு வெளிய வருது அப்படினா அதுக்கு ரீசன் சொல்றேன். If the believer is not able to live in the house and coming out, I will tell the next reason. எப்போ ஒரு ஊழியக்காரன் ஊழியம் வேண்டான்னு வெளிய வரானோ அவன் கர்த்தரை நேசிக்கிறதுல குறஞ்சிட்டான், அதுதான். The servant of God when he was leaving the ministry because not liking the ministry is that and he stopped to love the Lord. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், சுமக்கும். என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்கிற வரைக்கும் அவன் இந்த ஊழியத்துல சம்மர்சாட் அடிப்பானே தவிர வெளிய வர மாட்டான். And love beareth all things and careth all things and endureth all things and whatever comes and he will live and he will love the Lord Christ and he will stand in the ministry. அதே போல ஒரு மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம் சொல்லி விலகி வர்ற ஒரு டீம் அவளை நேசிக்கிறதுல குறைவு வந்ததனால தான் அவ வெளிய வர. And likewise the wife or husband when they are not loving each other when they are coming out it means that and they were shorter or they become limited in their love. நான் சொல்றது கரெக்ட் னு சொல்றவங்க ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இவர் வீட்ல வந்து பார்த்தாதானே தெரியும் அப்படிங்கறீங்களா? நான் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு உங்களை வந்து லேப் மாதிரி சோதிக்க முடியாது. I cannot come and test like a lab in your house. அன்பு சரியா இருந்தா, கிறிஸ்துவின் அன்பும் அந்த புருஷனை நேசிக்கிறதோ அதுல குறைவு இல்லாம இருந்துச்சுன்னா அழகா போய்கிட்டே இருக்குங்க. When the love is proper, when the love of Christ is proper in you and it will be immeasurable in you and you will continue. Phone பிரச்சனைகள்ல அநேகர் வாழ்க்கையை விட்டுறாங்க. And many have lost their life because of the phone problems. Dress வாங்கி கொடுக்கலன்னு வாழ்க்கையை விட்டுறாங்க. And because of giving the dress garments and they lost their life. இப்படி எல்லாம் உலகத்துல பாருங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு உலகத்துல இல்ல சபையில இப்படி நடக்குது. Even for small matters and such incidents happens in not only the earth world also in the church. மதுரையில ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. And they fixed date for a boy and girl. பாஸ்டர் ஜோயல் வச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு. இன்ன அந்த பையன் இந்த பையன், உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? ஆமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரைட். படிப்பு கிடிப்பு சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே ஆபீஸ்ல போய் எழுதிட்டு வந்தாங்க. Before Pastor Joel and they fixed the date and they asked whether you like this boy and asked the girl like this girl and telling this and register the time the certificate. அதுக்கு முன்னாலேயே வீட்ல போய் சோர்ஸ் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இவன் அவன் வீட்ல போய் விருந்து சாப்பிட்டு வந்துட்டான், பஜ்ஜி சோச்சில சாப்பிட்டான். And before they had a feast in each other's house. இப்ப பாஸ்டர் முன்னால வந்து சம்மதம் தெரிவிச்சாச்சு. And now they came before pastor and told acceptance. ஆபீஸ்ல போய் full detail எழுதி கையெழுத்து போடுறாங்க. They went to the office and they gave the full details and their signatures. கையெழுத்து முடிஞ்சி அந்த notice of marriage கொண்டு வந்து பாஸ்டர்ட்ட கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணி போவாங்க. After a signing and they will bring the invoice to the pastor and they will make the fixation. கையெழுத்து போட்டு வர்றதுக்குள்ள இந்த பொண்ணு இந்த பையனை வேண்டவே வேண்டான்ட்டா. So before getting signature and what told I don't want this boy. அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணனும்னு தெரியல. And the parents do not know what to do. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு அப்படி அந்த பிள்ளை என்ன பண்ணலாம்னு தெரியல, அடிச்சு கொண்டுலாமான்னுறான். ஆனா என்ன பண்றது, சர்ச்சுக்குள்ள வச்சு என்ன பண்றது, ஏன் வேண்டானா வேண்டாம். And they said I don't know the reason but I don't want. பையனை பார்த்தா பேரஞ்ச மாதிரி ஆயிட்டான், என்ன வேண்டான்ட்டா லைவா. And looking at the boy and he was like one was possessed by demon and because he said கடைசில பாஸ்டர் கொண்டு போய் விட்டாங்க. At last and they made him to எனக்கு வேண்டாம் பாஸ்டர்,
எனக்கு வேண்டாம் பாஸ்டர். I don't want pastor. சரி, அப்ப உனக்கு வேற ஆள்கிட்ட தொடர்பு இருக்கா? Do you have any connection with another boy? அப்படி இல்ல, நான் ஆள் கிடையாது. அப்ப எதுக்கு ரீசனை சொல்லி நான் ஒத்துக்கறேன்? Tell me the reason, I will accept. அவர் கையெழுத்து நல்லா இல்ல. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாங்க இல்லையா? முதல்ல பையன் கையெழுத்து போட்டான், ரெண்டாவது பொண்ணு கையெழுத்து போட்டான். இவன் ரெண்டாவது கையெழுத்து போடும்போது பார்த்தாட்ட, பாவி கையெழுத்தே உனக்கு போட தெரியாத, உன் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு நினைச்சாலோ தெரியல. வேண்டவே வேண்டாம், இவன் வேண்டாம், கடைசி கல்யாணமே இல்ல, போட்டான். And looking at the boy's signature, it does not meet, and so she said that I don't want this boy because CPM ல, it is CPM ல வெக்கமா இருக்கு. I feel shame to tell this. அப்ப இவ என்ன நினைச்சிருக்கா? புருஷன் எப்படி இருக்கணும்? பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாளோ. So what? பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறா. எப்படிலாம் பிள்ளைங்க இருக்கு பாருங்க, புத்தி எங்கெல்லாம் போய் நிக்குது பாரு. See the how the understanding of the girls are moving and standing. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிட்டா நாங்க என்ன ஆவறது? அவ இவ பேர் எழுதுவான். இப்ப கலெக்டர் ஆயிட்டாலே கையெழுத்து தலைகளை தான் இருக்கு. ஒரு உன் பையன் கலெக்டர் ஆயிடுவான், நானா எப்படி எப்படி கண்டுபிடிச்சான்னு? அவன் எழுதுற எழுத்துலயே தெரியல. உன் பிள்ளை டாக்டர் ஆயிடுவான் எப்படின்னா? அதான் ஒருத்தனுமே புரியல அப்படிமா. இது உலகத்துல சொல்றது, நாட்டு யாராவது டாக்டர்ஸ் யாராவது தூக்கப்படுறாங்க. உலகத்துல இருக்கு கையெழுத்து ஒரு மாதிரி கிரிக்கிட்டானா அவன் கலெக்டர், ஒண்ணுமே புரியலன்னா அவன் டாக்டர். அப்ப பார்த்தா நம்ம பசங்களா டே, அப்ப நம்ம எல்லாம் ஆயிடுவோம் நினைச்சுவான். அப்படி அல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து ரசனை எதுல இருக்கு? அபிஷேகத்திலேயோ, குடும்ப வாழ்க்கையிலேயோ, நல்ல வேலையிலேயோ, நல்ல சுபாவத்திலேயோ அவன் மைண்ட் இல்ல. அவன் மைண்ட் எதுல இருக்கு? என்ன பண்ணுவாங்க whether they look the boy or not, and they have looked for the signature. நடந்தது என்ன? You know what happened? அந்த பையனுக்கு அவங்க வீட்ல சொல்லி கிள்ளி ஆறுதல் படுத்தி, ஏ இவ இல்லனா எவ்வளவு பேர் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை திருப்பி ஒரு சபையில ஒரு அருமையான சிபிஎம்ல கல்யாணம் முடிஞ்சு அவன் நல்லா இருக்கான். Comforting the boy, and they made another arrangements for the boy, and now he was now leading a better life in his life. அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு யாருமே மாப்பிள்ள பார்க்க மாட்டான். எந்த ஊழியக்காரங்க கிட்ட போனாலும், யார் அவளுக்கா, ஏ அவளுக்கெல்லாம் வேண்டாம்பா விட்டுறான்டா. And then after, no servant of God took steps to see that right. எங்க போனாலும் பேரண்ட்ஸ் சொல்வாங்க, ஐயோ நீ பேர கெடுத்துட்டியே, இனிமே எவனை போய் பாக்குறது, இப்படியே சொல்லி ஒரு 6-7 வருஷம் போயிடுச்சுங்க. The parents said that no one can look after you, and after 6 or 7 years have passed now, these same things. 7 வருஷம் கழிச்சு after 7 years அந்த புள்ளைக்கு ஒரு கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. And there was a settlement of marriage for her. நான் சொல்றது வந்து நான் ஜோக்கு, சீரியஸா சொல்றேன். நீங்க என்னடா இதை விட்டுட்டு எங்கேயோ போறாருன்னு இல்ல, நான் சொல்றேன். கல்யாணம் கட்டுறவங்களா இப்ப ரெடி ஆயிடுவாங்க, அதான் அதுதான் சொல்றேன். So I'm telling you very seriously, and though they are going to marry, and you must be very careful. 7 வருஷம் கழிச்சு விருதுநகர்ல அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கிடைச்சிட்டான். After 7 years and the girl got boy in Virudhunagar. கல்யாணம் பேசியாச்சு. And they married her. கையெழுத்து போட்டாச்சு. இன்னைக்கு கையெழுத்து அவளுக்கு நல்லா இருந்துச்சு, ஓகே பண்ணிட்டா. And she got okay for the signature. இப்ப ரெண்டு வீட்லயும் சாப்பிட்டலாம் முடிஞ்சது. And the feast was over in both houses. பேண்ட் வாசிச்சாச்சு. And they have read the band. கல்யாணத்துக்கு பேண்ட் ஃபர்ஸ்ட் பேண்ட் வாசியாச்சு. சபையில அறிக்கை வாசிக்கப்பட்டது. And the first announcement was given for the marriage. இப்போ பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் துணி வாங்குறதுக்கு ஜவுளி கடைக்கு போயிட்டாங்க. And now they went to the shop to get the garments for the boy. இந்த என்கேஜ்மென்ட், இந்த பொண்ணு பார்க்கிறது, இதுக்கு பையனுடைய தம்பி வரல. For the engagement and for all these things and fixations of marriage, and his brother did not come. பட் துணி எடுக்கிற இடத்துல யார் வந்துட்டா? பையன், தம்பி, அண்ணன், அக்கா எல்லாம் மொத்தமா வந்துருச்சு. எல்லாருக்கும் மொத்தமா துணி எடுத்து ஓசியில வாங்கிடுவாங்க இல்லையா, அதனால வந்துருச்சு. அவ்வளவு time of taking the garments of the wedding and all the brothers and sisters, they all came to the bus shop. வந்த இடத்துல தம்பி வந்து அண்ணனுக்கு கட்ட போற மனைவியாகிய இந்த சிக்னேச்சர் பார்ட்டியை பார்த்தான். And the one who was the brother of the assistant and saw the signature of her. சிக்னேச்சர்னா இந்த கையெழுத்து சரியில்லைன்னு சொன்னால அவளை பார்த்தான். பார்த்துட்டு அண்ணனை கூப்பிட்டு கேட்டான், ஏன் உனக்கு கண்ணு இருக்கா இல்லையாங்க? And looking at the elder brother, he asked, do you have eyes or not? யார் கேக்குறா? தம்பி கேட்டான், ஏய் இளைஞ வான் சொன்னா என்னடா உனக்கு கண்ணு இருக்கா, ஏன் என்னன்னு கேட்டா, இவளை எட கட்டுற, அடப்போவி வயசான கேச உன் தெரியல கட்டியாண்டா, ஐயோ எனக்கு துணியே வேண்டாம்னு சொல்லி அவன் கடை விட்டு ஓட்டான். பையன் அதுக்கு பின்னால எரிஞ்சு ஓடி விட்டான். உண்மையா நடந்தது, எதை விதைச்சியோ அன்னைக்கு அவனை பைத்தம்ல வச்சு கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி நடுரோட்ல அளவிட்ட பத்தியா? இப்போ பையனுடைய தம்பி வந்து சொல்லிட்டான், ஏன்னா உனக்கு கண்ணு இல்லையா, அம்மாவை கூப்பிட்டான், உனக்கு அறிவில்ல, நீ எல்லாம் போய் பார்த்தானே கேட்ட, எல்லா வீட்டுக்கெல்லாம் போய் சோறு சாப்பிட்டு வந்தில்ல, இந்த பொண்ணு கட்டின வயசான கேஸ், அடப்பா வீடே வாடானா, இவன் ஓடனா அவன் ஓடனா, ஜவுளி கடையிலேயே எல்லாரும் பிச்சுக்கிட்டாங்க, கல்யாணம் நின்று போனது. பரிதாபமான நிலவரம். ஆனா விதைச்சிட்ட பாத்தியா? விதைச்சதை இப்ப என்ன செய்யற? அறுக்கிற.
But you are sowing, you are reaping. அதுக்குதான் நான் சொல்றேன், ரொம்ப கவனமாறு. So I am telling you must be very careful. செலது வெதச்ச உடனே முளைக்கும், செலது பத்து வருஷம் கழிச்சு முளைக்கும். And some sow when you are sowing seeds and sprout immediately. ஆனா தேவன் கரெக்ட்டா வச்சிருப்பாரு. But the Lord will perfect the appointed time. டைமுக்கு அதை என்ன செய்வாரு? முளைக்க வைப்பாரு. At time it will make it to grow. அதனாலதான் சொல்றேன், கர்த்தரை நீ முழுகிறதை தொடுத்தேன். So I am telling you have to seek the Lord. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடைபெறும். And they that are loving him and everything happens perfectly in order. அவரிடத்த அவர் அதிகமா நேசி. We love him more. முழு இருதயத்தோடும் கர்த்தரை நேசிப்போம் என்று அவர்கள் கம்பீர சத்தத்தோடு அவர்கள் முடிவு பண்ணினார்கள். And they took the dimension with a great shout telling that I will love the Lord with all of our heart. அடுத்ததாக ஏசாயா 44:23 பார்க்கும் பொழுது. Nextly when we look at Isaiah chapter 44:23. கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார், ஆனபடினால் அவர்கள் கம்பீர சத்தத்தோடு துதித்தார். And the Lord redeemed Jacob and so they were praised him with shoutful joy. வாசி. பாண்டங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் உன்னை ரட்சித்ததுக்காக நீ டெய்லி கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை பாடி துதிக்கணும். You have to make a joyful song for the Lord have saved you. பரலோகத்துல நீ போனீனா பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். When you go to heaven you will hear the voice of the songs. துதிப்பது என்பது பரலோகத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். Praising is an important ministry in heaven. அதனால தான் பாடல்களுக்கு உலகத்துல பிசாசு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கறான். And so for singing and the songs and Satan is giving more importance to the world. விழுந்து போன தூதன் பக்கா மியூசிஷியன். The fallen angel he was a perfect musician. அவனுடைய சரீரத்திலேயே அந்த மியூசிக் நியமிக்கப்பட்டிருந்தது. And the music was appointed in his body. எசேக்கியேல் 28 அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. It was mentioned in the book of Ezekiel chapter 28. நீ சிருஷ்டிக்கப்படும் பொழுதே மேல வாத்தியங்கள் நாதஸ்வரங்கள் உன்னில் சிருஷ்டிக்க ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. So when you are created all the harps and organs which was appointed in you. இப்போ நம்ம போய் உட்கார்ந்துகிட்டு தட்டணும் அமுக்கணும் டங்கி டங்கினு அடிக்கணும் ட்ரம் அடிக்கணும் இதெல்லாம் செய்யணும், அவனுக்கு அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு அசைவிலேயே ஒவ்வொரு மியூசிக் இருந்தது. வாசிங்க அந்த வசனம் எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடி கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 28:13 of Ezekiel it is said that it was prepared in thee. அவனுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மியூசிக்காக இருந்தது. In every of his movements and there were music performed. அப்படி தேவனை துதிக்கிறது ஒரு அனுபவம். In such a way when we are praising God it's an experience. ஒரு சில எல்லாம் காத்து பாட்டுல பாத்தீங்களா இந்த செத்து போனவன் எல்லாம் கை தட்டினா அப்படிதான் இருக்கும். இப்படி ஒரு கை விரல் தட்டுறது, ஒன்னு கையில தட்டுறது, காலில தட்டுறது, இல்ல அப்படியே பரிதாபமா செத்து போன மாதிரி உட்கார்றது, அப்படி இல்ல. நீ கத்தர பாடும் பொழுது கம்பீரமா பாடணும். Tapping in one fingers or making a very loud notes and it should not like this and you have to joyful make sound and you have to score. 81 சங்கீதம் முதல் வசனம். 81 of song. 41:47. நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நல்ல சத்தமா பாடணும், ராகம் போட்டு பாடணும், அது ஒரு வித்தை. You have to sing aloud and you have to sing with tune music and that is a great gift. நம்ம பிள்ளைங்கலாம் இப்ப பாட்டு போட்டியில சும்மா என்னதியோ பாடிட்டு அலையுறாங்க. So in song singing competition our children are singing some of the. நான் தர்மபுரியில இருக்கும்போது children சில பாட்டு போட்டி விட்டேன். When I was in Dharmapuri I used to conduct competition among the children. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் போட்டிங்க. A competition between a girl and boy. சரியான போட்டி. It was right competition. இவனை ஜெயிக்க வைக்கிறதா அவளை ஜெயிக்க வைக்கிறதான்னு judges தடுமாறறாங்க. And the judges and they could not take the decision whether to make her win in winning or the boy to win. ஒரு சின்ன சபைதான். It was a very small church. ஆனா அதுல ரெண்டுக்கும் சரியான போட்டி. And there was tough competition between two. பையன் பரலோகமே என் சொந்தமேங்கற பாட்டு பிடிக்கிறான். So பரலோகமே என் சொந்தமே the song was sung by the boy. பொண்ணு வந்து மகிமை தேசமே எந்த நீ சொந்தமே அது அந்த லைன்ல போகுது. And the girl was singing a song in my. ரெண்டு பேரும் பாட விட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். And when both are to be singing the song and we can keep on. பையனும் எத்தனை ரவுண்ட்ஸ் விட்டால விட மாட்டேங்கறான், பொண்ணு எத்தனை ரவுண்ட்ஸ் விட்டால விட மாட்டேங்குது. And even the boy was not leaving and was singing for many rounds and the girl is also singing for many rounds. இங்க என்ன பாடு பாடுவான்? Can anyone sing like this? பாட்டு பாடுன உடனே பொண்ணா மாறிடுறான், அப்படியே குழஞ்சி கிழிஞ்சி வெக்கப்பட்டு இப்படி எரிஞ்சு போயிடுறான். எல்லாம் பொண்ணா மாறி பாட்டுன உடனே போட்டின்ன உடனே கூட்டம் உடனே ஜபன்ன உடனே எழுப்பி நின்னு உடனே இவன் டபக்குன்னு பெண்ணா மாறிடுறான், டபால்னு மாறிடுறான். And telling to sing the songs or to do any things and they are immediately changing into like a girl. Nekkano kathara gembirama paadanum. You have to stand, you have to sing with joyful song. Kaiya tatte mulangala podu alla aavila neranji paadanum. Fill in spirit and sing the songs. Adayarla naanga training la edukkumbodhu 4 mani jamo start aayiduchu nu solla
அந்த பாட்டு போயிடுச்சேன்னு சொல்லி நாலு படி அஞ்சு படி எல்லாம் தாண்டுவான், டப 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 டபனு இறங்கி வருவோம். When we are in Adyar training, when the songs are over and we will used to cross the 4 or 5 steps and we will come running to the hall. நாங்க பாட்டு ஹை பிச்சில பிடி பாருங்க, திரும்பி பாக்கும் முறைக்கும் சிஸ்டர்ஸ் என்ன தான் நாலு பேர் வந்துட்டானுங்களான்னு சொல்லி. We will start in high pitch and all the sisters will stare at us because these four have come to sing the song. விட மாட்டோம். We will not leave. யாராவது செத்துட்டா நாங்க நைட் உட்கார்ந்து நாங்க போயிட்ட உடனே சிஸ்டர்ஸ் தான் பாப்பாங்க, இந்த டீம் வந்துருச்சா, சரி இனிமே இவனுக்கு விட மாட்டானுங்க, ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அனுப்ப மாட்டான், மைக்க கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க, நாங்களும் விடுறது இல்ல, நாங்க வாட்டுக்கு பாடுவோம் நைட் ஃபுல்லா. Any death at the house and we will sing all together night and they will look unto us and to us, three of us, and they will not give the mic and so the sisters will depart. பரலோகத்துல மௌனமே கிடையாது. So there is no difference in the heaven. பரலோகத்துல மௌனம் வந்து அரை மணி நேரம் இருக்கிறதாக பைபிள்ல சொல்லி இருக்கு. And there is no silence in heaven, only there is silence for half an hour. வெளிப்படுத்தல ஒரு இருக்கு, அரை மணி நேரம் பரலோகத்தில் மௌனம் உண்டாயிற்று. And there was silence in heaven for half an hour. அதுக்கு பிறகு அங்க 24 hours கிடையாது, நித்திய நித்தியமா அது ஒரு இன்சிடென்ட்காக பிரேக் அடிச்சது. Then it is not for 24 hours, it was just for an incident, it was break down, but it will go for even. இப்ப அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போக வேண்டாம். கம்பீரமாய் பாடுங்கள். And sing joyful song. நல்ல பாடு, பாட்டுக்கு ஓடி வந்துரு. You have to sing a song well. பாட்டு பாடு. You have to sing the song. முதல்ல படி, இரண்டாவது பாடு. First read, then sing the song. நல்ல ராகம் போட்டு பாடு. Then make a tune and song. வீட்ல உட்கார்ந்து நல்ல பாட்டு கேளு. And hear the songs when you are at house. ஆண்டவரை உயர்த்து. Let's lift up the horse. பவுலையும் சீலாவையும் ஜெயில போட்டாங்க. And Paul and Silas was put in prison. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? And what they did? பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைச்சார். Paul and Silas, when they started to sing praises to God and the Lord shook the foundation. உன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவது தான் பாடல். And revealing your hope, and that is a song. உன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துவது தான் பாடல். And revealing your desire is a song. உன்னுடைய தீர்மானத்தையும் பிரதிஷ்டையும் வெளிப்படுத்துறது தான் பாடல். Revealing your determination and consecration is a song. உனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம்னு உடனே டமால்னு நமக்கு எல்லாருக்கும் முழங்கால் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா நமக்கு விரோதமா எழும்புறோம் எல்லாரும் தொலைஞ்சு போயிடணும். The weapon that is formed against me, it's so, and they will immediately put them beneath down because, and this song is. ஒவ்வொரு பாட்டு பாடும்போது நீ பாட்டுக்கு இங்க இருக்கணும். When you are singing every song and you have to be attentive. 9 hall irundhu 9 mukkal varaiku paattu worship nalla ni paadi kathara ovvoru moliliyum paadi thudichu katharkulla kaiya tatti aavil neranjanum. And 9:15 when they are singing the service of song and you have to fill in spirit and you have to fill in singing all the languages. Na vishwasiya irukumbodhu paattukara sister enga veettukku varuvaanga indha paaru rendavathu paattla ni aavil neranju kolapuna inime na enna pannuven theriyadhu paanga. When I was a believer and the singer sister come to my house to visit my house and she used to tell don't confuse me. அப்ப எங்க சர்ச்சல ராபர்ட்சன் பிரதர் பிரதர். And brother Robertson is a brother in my church. நாங்க ஒரு 5 6 பேர் ஒரே டைம்ல உள்ள வந்தோம். நான் ரொம்ப சின்ன வயசு. ஒருத்தர் வந்து போர்ட்ரஸ்ல ஆபீசர், ஒருத்தர் வந்து ஆடிட்டர். இப்படி ஒரு 4-5 பேர் நாங்க புதுசா ஒரே டைம் உள்ள வந்தோம். Officer and quarters and another auditor and 5 or 6 we are coming new to the church in the times. 5 பேரும் பாட்டு தொடங்கிட்டா டிவி பரத்துல புடிச்சிருவோம். So when they are singing the songs and 5 of us and we will feel in spirit and will sing songs. எனக்கு அப்ப இப்பலாம் அந்த ஸ்பீட் இல்லன்னு வெக்கப்படுறேன். I feel very ashamed that I don't have speed now. சியோன் வார்த்தை வந்துருச்சு அங்க நான் உட்கார மாட்டேன். If the word comes Zion there I cannot sit there. அந்த சியோன்ங்கற வார்த்தை வந்த உடனே உச்சிக்கு தூக்குவோம். இவங்க ட்ரம் அடிச்சிட்டே இப்படி பாப்பாங்க சிஸ்டர் லான்சி. ஐயோ தொடங்கிட்டானுங்களே என்ன பண்ண போறானுங்க பாட்ட குழப்பிடுவானுங்களே. இந்த 5 பேரும் ஃபுல் ஸ்பீட் ஆயிடுவோம். And sister Lancy beating the drum and look into us and when the word Zion comes and we will go in full speed. அவ்ளோதான். வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போது சொல்வாங்க, நீ பாரு நீ சும்மா இரு. நான் சொல்வேன், நான் இல்ல அவர்தான் கத்துனாரு. இப்படியே மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க என்னதான் சொன்னாலும் எங்களால என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் வராது. And when she come for visiting and she to warn us but whatever she says we cannot get the control. ஒரு சபையில ஒரு விசுவாசி இருந்தா. He was a believer in the church. உங்களுக்கு சொல்லி இருக்கறேன். உங்களுக்கு சொல்லி இருக்கறேன். I have told you. பாஸ்டர் வந்து ஏதாவது எஃபெக்டிவான ஒரு சூட வார்த்தை சொல்றாருனா ஹல்லேலூயான்றோம். If the pastor says any effective word and he will shout hallelujah. அந்த சபைக்கு ஒரு ஃபாரினர் வந்தார். A foreigner came to the church. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரு, அவனை கூப்பிட்டு, தம்பி நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, வெளிநாட்டுல இருந்து எல்லாம் ஆளுங்க வராங்க, அந்த 4 அவர் மீட்டிங் நடத்துவாரு, நீ அமைதியா இருன்னு சொன்னார். And pastor said that and they are going to conduct meeting for 4 days so you must keep silence for the 4 days. நீ அப்படி அமைதியாக இருந்தால், when you keep silence like that, நீ கால்ல போடுறதுக்கு செருப்பு இல்லாம கஷ்டப்படுற, நான் உனக்கு செருப்பு வாங்கி தரேன். And you don't have slippers to wear and so I will get you a slipper. இவன் சொன்னா, நீங்க நடத்தலையா பா வெளிநாடா, ரைட் நான் அமைதியா இருக்கிறேன். And you said it is a foreigner, okay I keep quiet. அந்த ஃபாரினர் ரொம்ப ஏதாவது இன்ட்ரஸ்டா சொல்லிட்டார்னா இவனுக்கு அப்படி வருவான், செருப்பு வந்துரும் அப்படின்னு உட்காந்துரும் அமைதியா. If the foreigner tells something so interestingly and the word of shout hallelujah will come but he will keep quiet for thinking of the slippers. இப்படி 2 ஆகி போச்சு, இன்னும் 2 தான் இருக்கு. இந்த 2 இவன் அமைதியா இருந்ததை பார்த்து பாஸ்டர் பரவாயில்ல செருப்பு இவ்வளவு ஒர்க் பண்ணுத அப்படின்னு விட்டார். 3 சூடு பிடிச்சிருச்சு,
இவன் பல்ல கடிச்சு உட்கார்ந்து பார்த்தான், இவனுக்கு ஆவில உட்கார முடியல. கடைசியில கத்திட்டான். நார்மலா கத்துறது எப்பொழுதும் எப்படிதான் கத்துவான், அல்லேலூயா ஆமென் அப்படின்னு தான் பேசுவான். அன்னைக்கு இவனுக்கு கத்துறதுக்கு செருப்பு கிடைச்சாலும் சரி, செருப்பு கிடைக்காட்டாலும் சரி, அல்லேலூயான்ட்டான். எப்படி அவனுடைய கம்பீரத்தை அடக்கிறதுக்கு யாருக்கும் சக்தி இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஜீவனை அடக்கி வைக்க முடியாது. And you cannot quench the life in you. நீ கம்பீரமா பாடு. You must sing a joyful song. நீ பாடுறத பார்த்த உடனே பிசாசு பாப்பான், இவன் என்ன செத்து போயிருவான்னு நினைச்சோமே, எழும்ப மாட்டான்னு நினைச்சோமே, இனிமே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான்னு நினைச்சோமே, இவன் செஞ்சிட்டான், எழும்பிட்டான், அவன் கிளம்பி போயிடுவான். Looking into the song that you sing and he is thinking that he will not rise up and he will feel பிசாசுனுடைய முதல் தந்திரம் உன் நாவை கட்டுறது. The first craftiness of a devil to bind your tongue. உன் நாவை கட்டிட்டானே நீ துதிக்க மாட்டே. When you bind the tongue and you cannot praise him. கை தட்ட மாட்டே. You will not clap your hands. முழங்கால் போட மாட்டே. You cannot bend your knees. பாட்டுதால் உன் கையில இருக்கானே பாட மாட்டே. You will have the song sheet and you will not sing the song. கை வந்து paralyzed ஆகல நல்லதா இருக்கானே கை தட்ட மாட்டே. Hands are not paralyzed but you will not clap the hands well. அதனால தான் நாவின் கட்டுகள் அவிழ்த்த பொழுது அவர்கள் தேவனை துதித்தார்கள். So when the bindings of the tongue reboot and they started to praise God. கர்த்தரனை மீட்டு கொண்டார். And the Lord redeemed them. நான் ரட்சிக்கப்பட்டவன். I am the saved one. என்னால எப்படி மௌனமா இருக்க முடியும்? And I cannot keep quiet. அதுதான் கம்பீர சத்தம். And that is the joyful sound. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை சுகமாக்கினார், நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? And the Lord saved me and healed me and how can I keep silent? ஒரு காலத்துல பேதுரு மறுதலித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன். And one day Peter was the one who denied and betrayed and he was the one who cursed and இப்ப அபிஷேகம் கிடைச்சிருச்சு. Now he got anointing. இப்ப வந்து அவங்க சொன்னாங்க நீ இயேசுவி நாமத்தை குறித்து பேச கூடாது. நான் Now he is telling that in the name of Jesus that you should not pray to him. அவன் என்ன சொன்னா தெரியுமா? And what he replied, you know? நான் மனுஷனுக்கு செவி கொடுக்கணுமா தேவனுக்கு செவி கொடுக்கணுமா? Should I hark to the men or to the God? நான் தேவனுக்கு செவி கொடுப்பேன், இயேசுவி நாமத்தை குறித்து பேசிட்டே இருப்பேன். I hark to God and I speak on the name of Jesus. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ கம்பீரமா இந்த நாட்கள்ல மாறினாதான் உனக்கு கம்பீர சத்தம் கேட்கும். Dearly beloved, when you are having the desire to sing the joyful song and you will hear the joyful sound voice. 5th சங்கீதம் 11th வசனம், கர்த்தரை நம்புகிறவர்களே கம்பீரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். And 5:11 of Psalm is that they that are trusting in the Lord and you come make a joyful sound in him. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போகிறதில்லை. And thee that are trusting in the Lord and thou shall not be confounded forever. இந்த நம்பிக்கை உன்னை வெக்கப்படுத்தாது. And this hope will not put you in shame. கர்த்தரை நம்பு. You must trust in the Lord. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், And trusting in the Lord and மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், And trusting that than men. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது பற்றுதலா இருப்பது நலம். It is good to be in confidence in the Lord. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறது. And there will be a great refuge for thee that believe or trust in the Lord. உனக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழிப்பார். And the Lord will destroy the powers working against you. நீதிமொழிகள் 11:10 பார்க்கும் பொழுது, When we look in Proverbs chapter 11 verse 10. நீதிமொழிகள் 11:10. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூரும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். நீதிமான்கள் நல்லா இருந்தா பட்டணம் கலிகூரும், துன்மார்க்கர் அழிஞ்சா கம்பீரம் உண்டாகும். When the righteous rejoice and they will be good, well, when the wicked perish and there is shouting. உன்னுடைய ஜீவியத்துல தோல்விகள் எல்லாம் அழிய அழிய உனக்குள்ள கம்பீரம் உண்டாகும். உனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கம் உன்னை விட்டு வெளியே போகும் பொழுது உனக்குள்ள கம்பீரம் வரும். When the failures are getting going down from your life and all the wickedness is removed and the joyful sound or shouting will be in your house. உனக்குள்ள தோல்வி இருக்கிற வரைக்கும் கம்பீரம் வராது. Till you have failures and there will not be rejoicing in you. தடுமாற்றங்களும் விழுகை இருக்கும் பொழுது உனக்கு கம்பீரம் வராது. So when you are having failures and falling and you will not have the shouting. கடைசியாக Last என்னாகமம் 23:21 23:21 of numbers. என்னாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இது ஜப ஜீவியத்தை காண்பிக்கிறது. And this shows prayer life. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. A great shout of a king is in them. இது உன்னுடைய ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். Your prayer is very important. நல்லா ஜெபிங்க. You must pray well. உங்களுக்கு பப்ளிக்ல ஜெபிக்கிறதுக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா இயேசு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அரை வீட்டுக்குள் புகுந்து என்ன செய்ய, வீட்டை பூட்டிக்கிட்டு நீ அந்த ரங்கத்துல கத்து, கத்தர் வெளியரங்கமா பதில் கொடுப்பார். If you feel shy to pray outwardly or in the temple, you go in your house into the chamber and you go and call unto him in the secretly and the Lord will give the reward outwardly. 118th சங்கீதம் 15th வசனம் என்ன சொல்கிறது? 118th Psalm and 15th words, what did they say? நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஓ நீ நீதிமானா இருந்தா உன் கூடாரம் நீதிமானுடைய கூடாரமா இருந்தா அங்க கம்பீர சத்தம் உண்டு. And there will be the voice of rejoicing
if your house is the tabernacles of the righteous. உங்க தெருல நீ ஒரு ஆள் தான் விசுவாசி. And you are the one believer in the street. அப்ப உன் கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். If so, and there will be the voice of rejoicing in the tabernacle. 4 மணிக்கு நீ பாட்டு பாடுற சத்தம் கேட்கணும். And 4 o'clock singing, we have been heard in the house. நைட்ல பாட்டு பாடுற சத்தம் கேட்கணும். And the voice we heard when you are singing at night. நீ போடுற சத்தம் 4 வீட்டுக்கு கேட்கணும். The voice which you're making, you hear this 4 streets. அவங்க கர்த்தரை துதிப்பாங்க. And they will praise God. கம்பீர சத்தம் உன் வீட்ல இருக்கா? Is there a voice of great shouting in your house? வெக்கமா இருந்தா பரவாயில்ல, கதவு பூட்டிட்டு நல்லா நீ சத்தமா தேவனை துதி. If you feel shy, you have to lock the door and you have to loudly praise God. அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. And call secretly unto God. உன் வீட்ல ஒரு கம்பீர ராஜாவின் ஜெய கம்பீரம் உன் வீட்ல இருக்கணும். And let there be a great shout of king in your house. அதனால தான் மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கலன்னு சொல்லி என்னாகமம் 23 அதிகாரம் சொல்லுகிறது. So 23 chapter of Numbers is telling that no enchantment or divination prospered to the people of Israelites. உனக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கொண்டு வா. And you must bring the voice of salvation in you. நல்ல சத்தமா பாட்டு பாடு. And louder you sing songs. நல்ல வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணு. Open your mouth widely and pray God. நல்ல அந்நிய பாஷை பேசு. And you have to speak well in unknown tongues. ஆபிரகாம் லிங்கனை பத்தி சொல்லுவாங்க. And they tell about Abraham Lincoln. ஒரு நாள் அவருடைய ரூமுக்கு வெளியே எல்லா தளபதிகளும் நின்னுட்டு இருந்தாங்க. And all the captains were standing out of his door. இவர் பேசிக்கிட்டே இருந்தார். And he grew was kids speaking with him. அவங்க எல்லாரும் வெயிட்டிங். They were all waiting. ஏனா யார்ட்டயோ பேசிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப பண்ண கூடாது நின்னுட்டே இருக்கறார். And they were waiting because he is speaking with someone. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா சவுண்ட் ஆஃப் அமைதி ஆயிடுச்சு. After a while and there was silence. அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்திருக்கோம், நாங்க உள்ள வரலாமான்னு கேட்டாங்க. Then after he asked, can we come inside? உள்ள போனா ஒருத்தனையுமே காணோம். இவர் மட்டும் தான் இருக்காரு. He was alone. அப்ப இவர் கேட்ட, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? And he asked, are you waiting for a long time? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்களா? அதான் யார்ட்டயோ பேசிட்டு இருக்கீங்க, நாங்க வெளியே இருந்தோம். And we were waiting for a long time and we think we are speaking with someone, so we are waiting outside. ஆனா இங்க உள்ள வந்து பார்த்தா யாரை காணோம்? But the entrance side there was none. அப்ப அவர் சொன்னாரு, நான் பேசிக்கிட்டு இருந்ததா நீங்க எல்லாம் வரதுக்கு லேட் ஆயிட்டு உடனே நான் மனம் திறந்து கடவுள்கிட்ட நினைச்சேன், இயேசுட்ட தேசத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சத்தமா வாயை திறந்து சொல்லிட்டு இருந்தேன். You came late, so I started opening my petitions unto the Lord because of the problems in the nation. நான் தேவனோடு பேசிக்கொண்டிருந்தேன்ங்கறான். I communed with God, he said. நம்ம பேசுறோமா? Are we speaking? வாயை திறந்து அந்நிய பாஷை பேசு. You must open your mouth and speak in unknown tongues. காலையிலேயே கர்த்தருக்கு சன்னிதானத்துல போய் ஆயத்தமாகி விழித்திரு. Early in the morning prepare thyself and you have to see the presence of the Lord. உன் பிரச்சனையை உன் புருஷன்ட்ட சொன்னா கேட்க மாட்டான், அவர்ட்ட ஷேர் பண்ண அவர் கேட்பாரு. If you tell the problems to your husband and he will know how can, and you must share your problems to him. ஆண்டவருடைய சன்னிதானத்துல உன் இருதயத்தை ஊத்து. Pour your heart in the presence of the Lord. நீ கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பாய். If you sow in tears you will reap with joy. நீ அஸ்திபாரம் போடும் பொழுது கம்பீரமாயிரு. When you lay the foundation it must be the great shout. கம்பீரத்தோடு நீ பிரதிஷ்டை பண்ணு. And you have to terribly you have to make a consecration. கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதற்காக கம்பீரத்தோடு கர்த்தரை துதி. And the Lord have redeemed you and you have to shout with a great shout. நீ சந்தோஷமா இருந்தா பட்டணம் களிகூரும். If you rejoice and the city will rejoice. உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தை அழித்து விடு, கம்பீரம் தானா வரும். And destroy the wickedness out of your life and the rejoicing will come in your life. ஒரு ஜெய கம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது. And there must be the victorious sound in you. அந்த கம்பீரத்தை நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் வீட்ல உயர்த்து. And you have to lift up that shout in your house. அந்த பிலயாம் சொன்னா, அவங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா, ராஜாவின் ஜெய கம்பீரம் அங்க இருக்கு. And Balaam says and we cannot prevail them because the king shout is in them. அவன் ஜெபிக்கிறவன், அவனை டச் பண்ண முடியாது. He was a prayer warrior, we cannot touch him. பிரியமானவர்களே, இந்த கம்பீரத்துல எல்லாம் நீங்க பழகினீங்கன்னாதான் இன்னொரு கம்பீர சத்தம் கேட்கும். When you practice with all with those joyful sound and you will hear another trumpet sound. அதான் 89 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர். And blessed is the people that they know the joyful sound. கம்பீர சத்தத்தை எத்தனை பேர் கேட்கறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? How many are preparing yourself to hear the joyful or அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே வந்து நிற்பார்கள். And they that are hearing the joyful sound and they will come and stand in the light of their face. மத்தவங்க எல்லாம் எங்க நிப்பாங்கன்னு நான் சொல்றேன். I will tell where this will stand. புதிய எருசலேமுடைய சியோன், புதிய எருசலேமின் வெளிச்சத்திலே ரட்சிக்கப்பட்டவங்க நடப்பாங்க. In the light of the Zion and New Jerusalem and the people of Zion will be walking. ஆனா சியோன்லயும் புதிய எருசலேமிலயும் இருக்கிறவங்க தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். But they that are in Zion and New Jerusalem and they will walk in the glory of the face of the light of the face of God. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. நல்லா கவனிச்சுக்கங்க. வெளிப்படுத்தல்ல நீங்க பார்க்கும் பொழுது. When you see the revelation. 21 கடைசி சொல்லுகிறது. 21 last words. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் 21-24 of revelation. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சியோன் எருசலேமுடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். And they that are saved and they will walk in the light of the Zion and New Jerusalem. நல்லா புரியுதுங்களா? Can you understand? சூரியனுடைய வெளிச்சம், சூரியன் அங்க இருக்கு, அதன் வெளிச்சத்துல நம்ம இங்க நடக்கிறோம். The sun is above the light and we are walking here. ஆனா
பைபிள் சொல்லுகிறது, பைபிள் சேஸ், சியோன் எருசலேமுக்கு போகிற ஜனங்கள், கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் எதுல நடப்பார்கள்? நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய தேவனுடைய வெளிச்ச முகத்தின் வெளிச்சத்துல நிப்பார்கள். The righteous shall shine, shine like sun. It shows that and they the torch the face of the Lord and we will walk in the light. நீ என்ன வெளிச்சத்துல நடக்க போகிறாய்? In what light are you going to walk? சியோன் எருசலேமுடைய வெளிச்சத்துல நடக்க போறாயா, இல்லை தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க போகிறாய்? Are you going to walk in the light of the Zion and New Jerusalem or going to walk in the light of the Lord? எப்பொழுதும் தேவனுடைய திருமுகத்தை பார்த்து அந்த வெளிச்சத்துல நடக்க விரும்புகிறவர்கள் கம்பீர சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். And they the desire to walk in the holy face of the light of the Lord and you must hear the joyful song. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, நான் கம்பீர சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். To hear the joyful sound or to this place and I have come to them. நான் என் குடும்பத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்ன? What is the reason that I hated my family? என்னுடைய ஊரை வெறுத்ததுக்கு காரணம் என்ன? What is the reason I hated my place? என் ஜாதியை விட்டதுக்கு காரணம் என்ன? What is the reason I forsake my caste? எவ்வளவு நஷ்டங்களை சகித்துக் கொண்டதுக்கு காரணம் என்ன? What is the reason I have encountered all my losses? எவ்வளவு தோல்விகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? What is the reason that I accepted many kind of failures and many kind of கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் நான் வெறுத்துட்டேன், நஷ்டம் என்று விட்டுட்டேன். I have left all the powers upon the knowledge of Christ and I have hated the countless loss. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? எக்கால சத்தத்தை, கம்பீர சத்தத்தை நான் கேட்க வேண்டும். I need to hear the trumpet sound and joyful sound. என் குடும்பம் என்ன ஒதுக்கிடுச்சு. My family departed me out. என்னுடைய ஊர் ஒதுக்கிடுச்சு. And my place of relatives. என்னுடைய சமுதாயம் ஒதுக்கிடுச்சு. My society put me aside. நேத்து சொன்னாங்க, ஒரு இடத்துல இருந்து போன் வந்துச்சு. நேத்து ஒரு போன் வந்தது. Yesterday got a phone call. ஜவனா மருத்துவர்ல புதுசா வர்றவங்க ரெண்டு மூணு குடும்பத்தை அந்த ஊரை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. And they are coming new to the church and they asked them to go out of the place. ஒரு வீட்ல ஒருத்தன் செத்துட்டான்னா என்ன செய்வாங்க? கர்மாந்தரம் கர்மாந்தரம் பண்ணுவாங்க, குளிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த ஊர் ஜனங்கள்லாம் இவங்களை வெளியே அனுப்பிட்டு, உனக்கு சொத்து சுகம் இந்த ஊர் வேணும்னா இங்க இரு, எங்களை எங்க கூட இரு, உனக்கு இயேசுதான் வேணும்னா போயிடுட்டாங்க. அவங்க ரெண்டும் அந்த ரெண்டு மூணு குடும்பமும் இங்க அரக்கோணமோ திருத்தணியோ வந்துட்டாங்க. அவங்க இவங்களுக்காக குளிச்சு கிழிச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, கர்மாந்தரம் முடிச்சிட்டாங்க. So one died that and they make the some rituals by taking bath. Likewise and they told them if you need wealth and position stay with us or you don't go to church and they come take bath and they departed them out. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. And you please pray for them. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கம்பீர சத்தத்தை கேக்குறதுக்காக அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளிய வந்துட்டாங்க. To hear this joyful sound and the people the forsaken everything and they came out. அது போல likewise இங்கே நீங்கள் உங்களில் अनेகர் இந்த கம்பீர சத்தத்துக்காக தான் நக வேண்டாம், பூ வேண்டாம், பொட்டு வேண்டாம், கலர் வேண்டாம், மீச வேண்டாம், தாடி வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அண்ணன் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், எத்தனையோ காரியங்களை நீங்க விட்டு வந்தது காரணம் ஒரே ஒண்ணு, கம்பீர சத்தம். Even you the people and you have lost your family, your relatives and all the jewels and all kind of mustache and many things is think that and you have to hear the joyful song. இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, when the Paul is telling about this, அவர் மரணத்துக்கு ஒப்பாய் நான் மரிக்கணும். So I have to die according to அவர் பாடுபட்டதுல போல நான் பாடுபடணும். How he suffered I must suffer. கடைசில சொல்றாரு, எப்படியாயினும் நான் உயிரோடு எழும்பணும். Finally he says and somehow I must arise. நமக்கு ஒரு பாட்டு உண்டு, என்னை மறவாத, அதுல கடைசில ஒரு கோரஸ் இருக்கு, என்னது? எப்படியாயின்னு வருகையில, நான் புதுசா வந்த புதுசுல இது என்ன எப்படியாயின்னு தரிக்கணத்தை அடிச்சாது போயிடணுமா அப்படின்னு கடைசியில பைபிள்ல படிச்சா பைபிள்லயே அப்படித்தான் இருக்கு. எப்படியாயினும் நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகணும். And so I must be made worthy to somehow to be risen up with him. பிலிப்பியர் 3 அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. So this is mentioned in book of Philippians. அப்ப நம்ம வந்ததுக்கு காரணம், நம்மள இழுத்ததுக்கு காரணம், நம்ம ரட்சித்ததுக்கு காரணம், நீ கிறிஸ்தவனா மாறுறதுக்கு அல்ல, கல்யாணம் கட்டி நாலு பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்கு அல்ல, இந்த சபையில மெம்பர் ஆகிறதுக்கு அல்ல, எக்கால சத்தம் கம்பீர சத்தத்தை கேட்கும்படியாக. The reason the Lord have saved you and you take you to this church is not to get the marriage or be the member of this church but yes, somehow you have us here the joyful the trumpet sound. ஆம், கம்பீர சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் விட்டுருக்கேன் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியுங்க. I want to hear the trumpet sound, I want to forsake everything and let us close your eyes and bend your knees. அப்படியானால் நீ கம்பீரத்தோடு நீ அறுப்பாய். If so then you will reap with joy. நீ கண்ணீரோடு விதைப்பாய். And you will show in tears. உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுறார் கம்பீர தப்பிடே. Once again the Lord is laying the foundation in life and make a joyful sound. நீ பிரதிஷ்டை பண்ண துக்கத்தோடு பிரதிஷ்டை பண்ணாத, கம்பீரத்தோடு பிரதிஷ்டை பண்ணு. If you are making consecration don't make with sorrows and you have to make with joyful sound. கம்பீரத்தோடு கர்த்தரை பின்பற்று. And you have to follow the Lord with joyful sound. கர்த்தரை நல்லா துதி. You have to praise him well. நல்லா ஜெபம் பண்ணு. And you have to pray well. நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு. And zealously you have to stand for the Lord. எக்காலம் தொனிக்கும். And trumpet will sound. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். And we all will be transformed. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? How many are designed like this? ஆண்டவரே, நான் கம்பீர சத்தத்தை கேட்கணும். Lord I am hearing the joyful sound. கம்பீர சத்தத்தை நான் கேட்கணும். I need to hear the joyful sound. எப்போ வந்தாலும் அந்த சத்தம் என் காதுல கேட்கணும். Whenever you comes and I have to hear the voice. Hallelujah, 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 hallelujah. Amen.
கம்பீரத்தோடு பிரதிஷ்டை பண்ணுங்க. And make a consecration to the great shout. ஆமென். கம்பீரத்தோடு அறுக்க ஆயத்தமாகுங்க. And be ready to reap in joy. கம்பீரத்தோடு ஜெபியுங்கள். And reap, you have to pray. கம்பீரத்தோடு கர்த்தரை பாடி துதியுங்கள். And praise God with great shout. அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுகிறார். உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கம்பீரமாய் ஆர்ப்பரி. The Lord is laying a foundation and he will build you up and you rejoice him in shout. நீ பயப்படாத. Do not fear. நிச்சயமாய் கம்பீர சத்தம் உனக்கு கேட்கும். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆண்டவனுடைய பாட்டோட காலம் அது நொலிக்கவே, ஆண்டவனுடைய பாட்டோட காலம் அது நொலிக்கவே, அல்லேலூயா வென்றால் பரிப்போமே, அல்லேலூயா வென்றால் பரிப்போமே, ஆரவாரம் கேட்குதே அதோ அறுக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் கம்பீரத்தோடு கர்த்தரை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்கிறவர்கள், முழு இருதயத்தோடு கம்பீரத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள், முழு இருதயத்தோடு கம்பீரத்தோடு துதித்து ஜெபிக்கிறவர்களை கம்பீர சத்தம் கேட்கும்படியாக இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கம்பீர சத்தம் கேட்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த நாள் சீக்கிரமாய் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
வசனங்கேட்ட ஒவ்வொருவரும் இங்கே பீரசத்தம் கேட்கக்கூடிய கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் அண்ணுவா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவா. எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் அண்ணுவா. ஜோம். வல்லமையில கருத்து தாழ்த்தப்படுகிறோம்.